தெரிவிக்கணுமே தம்பி, ஏதாச்சும் காதல் கடிதாசி எழுதி என்கிட்ட கொடுத்து லட்சுமி கிட்ட கொண்டு போய் கொடுத்து சொல்றாருங்க. உங்களுக்கு அது மேல இருக்குது ஆசை, ஆனா அவங்க அப்பாவுக்கு இருக்குது அருவா மாதிரி மீசை. விவரம் தெரிஞ்சது, என் வெளா எலும்பு எடுத்து சூப்பு வச்சிருவாரு. சூப்பு அப்பாவும் லட்சுமியோட அப்பாவும் வராங்க. என்ன முத்த தம்பி, காலம் காத்தால எந்திரிச்ச உடனே களத்து மேட்டுக்கு வந்து கணக்கு வழக்கு பார்க்க ஆரம்பிச்சாச்சு போல் இருக்கு. கணக்கு சரியா இருந்தா வழக்கே வருது மாமா. சின்ன பண்ண ஆண்டவன் எனக்கு ரெண்டு மகன்களை கொடுத்திருக்கான். பெரியவனை ஏறு பிடிக்க வச்ச, சின்னவனை ஏட்ட படிக்க வச்ச. எப்படி பெரியவன உங்களுக்கு பொதுக்கு பொதுக்குன்னு கோபம் வருமே தவிர, எதை செஞ்சாலும் நீங்க செம்மையாத்தானே செய்விய. ஆமா தம்பி, கண்ணனுக்கு இப்ப லீவு விட்டுருப்பாங்களே. கண்ணன் ரெண்டு நாள்ல வர்றா மாமா, மதுரையில இருந்து காகிதம் வந்திருக்கு. மெட்ராஸ்ல படிக்கிற என் மாமா லீலா கூட இந்த வாரம் வர்றதாக எழுதி இருக்கா. ஏமாமா, அது இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதி இருக்கும், உங்களுக்கு எப்படி புரியும்? அதானே தம்பி, ஒண்ணும் புரியாட்டாலும் ஒண்ணு புரியும். இல்ல என்னது? அதான் இங்கிலீஷ் பீசுன்னு. இங்கிலீஷ் பீசா? இது எனக்கு புரியல. Thank you.
அப்பா வித்தா 10 ரூபாய் கிடைக்கும். ஏண்டா ராமு இன்னென்ன படிக்கிற படிச்சு முடிஞ்சு போச்சு. ஓஹோ செப்டம்பருக்கா நல்ல ஃபவுண்டேஷன். ஏண்டா கண்ணா பிஏ முடிச்சு பண்ண காட்டுக்கு போக போற, அடுத்த வருஷம் எம்ஏ படிக்க மதுரைக்கு வர போறியா இல்ல மெடிக்கலுக்கு மட்ராஸ் போறியா? நீ பாபி பாட்டு பாடின உன்னை தேடிட்டு டோபி வருவான். நிறுத்துறா பாட்டுல பேரு புலியா. நீ நான் ஒரு கேள்வி கேக்குற பதில் சொல்ல பாப்போம். கேள ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாஸ் கிராஃபன் போட்டிக்கு முன்னாடி ஒரு நாயோட படம் இருக்கு. அந்த நாய் ஆனா பெண்ணா சொல்லு பாப்போம். முண்டோ அது முண்டா இல்லடா ஆனா பொண்ணு கேட்டேன். நீ கேட்ட கேள்விலேயே பதில் இருக்குடா, அது ஆண் நாய் தான். எப்பரா கண்டுபிடிச்ச? இது ஒரு முண்டோ பாயப்படி. டேய் ஆண் நாயா இருக்கிறதுனாலதான் இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். பெண்ணாயா இருந்தா ஹர் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் எல்லாம் போட்டிருப்பான். வெரி குட் வெரி குட். இந்தா பிள்ளை லட்சுமி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னையா என்ன விஷயம்? ஏன் தங்கச்சிட்ட நீ தகராறு பண்ணியாம? தகராறு என்ன பண்ண? உன் தங்கச்சி பக்கத்துக்கல்ல துணி துவைச்சிட்டு இருந்துச்சு, என் மேல தண்ணி தெளிச்சுது. ஏமா கொஞ்சம் பார்த்து துவைக்க கூடாதான்னு கேட்டேன். எதுக்காக துவைக்கணும்? இது உங்க அப்பா வீட்டு ஆறா? இதே தாயா உன் தங்கச்சி கேட்டுச்சு. அனாவசியமா அப்பன் பேரை எழுத்தனால நானும் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டேன். அண்ணன் கிட்ட சொல்லு சொல்லிச்சு சொல்ல. எனக்கு என்ன பயமா? என்ன துணிச்சல் இருந்தா அந்த வார்த்தையை நீ சொல்லியிருப்ப. இந்த பண்ணை காட்டுல என் பேரை சொன்னா அழுத பிள்ள வாய் மூடும். நீ பேசிட்ட பொம்பளை காட்டி உன்னை விட்ட இல்லாட்டி யோ இல்லைன்னா என்னையா பண்ணுவேன்? நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்குற தாலி கட்டின புருஷனா இல்ல தகாத முறையில சம்பந்த வச்சிருக்கிறவனா? என்ன சொன்னேன்? என்ன லட்சுமி தாலி கட்ட புருஷனார் கேட்டானே இப்ப எப்படி? அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. தப்பு இல்லையா? ஆமா, ஆனா அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னானே அதுதான் தகாத பேச்சு. அதுக்குதான் வாய் கட்டிக்கிட்டானே. ஆமா உங்க வீட்டுல கேணி இல்ல, இங்க குளிக்க வந்திருக்கேன். ஆத்துல புதுவெள்ளம் போகுதுன்னு தெரியல, ஆசை இருந்துச்சு குளிக்க வந்தேன். ஆத்து வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாலும் கரையேறலாம், ஆசை வெள்ளத்துல மாட்டிக்கிட்டா கரையறவே முடியாது. ஏன் முடியாது? கை கொடுக்க யாராச்சும் இருந்தா கண்டிப்பா கரையறலாம். அந்த ஆளு அக்கறையில இருந்தா? அக்கறை இருந்தா இக்கறைக்கு வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்தினத்துக்கு கூலி கேட்டா? குடுத்துட்டு போறது. லட்சுமி அந்த வரட்டு பயிட்டு நான் உன்னை காப்பாத்தினே, நான் கூலி கேட்டா குடுப்பியா? என்ன வேணும் கேளுங்க. எனக்கு இப்ப ஒண்ணு வேணா, நான் கேட்டா நீ குடுப்பேன்னு சொன்ன பாரு, அதுவே எனக்கு போதும். கண்ணு கிட்ட கிட்ட நின்னு கொஞ்சிதம்மா கண்ணு காண காண ஏக்கம் காளை என்னை தாக்கும், காண காண ஏக்கம் காளை என்னை தாக்கும். கட்டி வச்ச ஆசை கெட்டி எட்டி பார்க்கும், கட்டி வச்ச ஆசை கெட்டி எட்டி பார்க்கும். புன்னை மரம் ஒண்ணு தென்னை மரம் ஒண்ணு கிட்ட கிட்ட நின்னு கொஞ்சிதம்மா கண்ணு மரங்கொத்தி பறவைகள் தாளமிடு, மரங்கொத்தி பறவைகள் தாளமிடு, மாங்குயில் பூங்குயில்
வச்சு மாலையிட அடி சம்மதமா சொல்லு கூட வர. கரங்கட்டி வச்சு மாலையிட அடி சம்மதமா சொல்லு கூட வர. கட்டி சேவல் இங்கே பெட்டை கோழி அங்கே உன்னை ஒண்ணு கண்டு ஒட்டி கொள்வதென்று புன்னை மரம் ஒண்ணு தென்னை மரம் ஒண்ணு கிட்ட கிட்ட நின்று கொஞ்சிதம் கண்ணு மலரடி நோகும் பார்த்து நட மாமணி பூங்கரம் சேர்த்து நட மலரடி நோகும் பார்த்து நட மாமணி பூங்கரம் சேர்த்து நட நிலமுண்டு இங்கே நாத்து நட நல்ல நெல்மணி மெல்ல பூத்து வர நிலமுண்டு இங்கே நாத்து நட நல்ல நெல்மணி மெல்ல பூத்து வர மஞ்சள் வெயில் வந்து மாலை நேர சிந்து சொல்ல சொல்ல இன்னும் என்னென்னவ பள்ளம் புன்னை மரம் ஒண்ணு தென்னை மரம் ஒண்ணு கிட்ட கிட்ட நின்று கொஞ்சிதம் கண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பானே. அண்ணே தம்பி பெட்டியை கூடுறா. வேண்டாம் பரவாயில்ல கூடுறா. வா. அம்மாலாம் எப்படி இருக்காங்க அண்ணே? நல்லா இருக்காங்கடா. நீ ஏண்டா தம்பி இப்படி அழைச்சு போயிட்ட? என்னென்ன நீங்க நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேக்குறீங்க. தம்பி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா கூட நம்ம கண்ணுக்கு அப்படித்தாண்டா தெரியும். அப்படி வளர்ந்துட்டோம். என்ன அது நம்ம லட்சுமி தானே? பின்ன வேற யாரு? ஏன்னா இப்படி வெக்கப்படுது? அது நான் வரல அண்ணே. லட்சுமி ரொம்ப லட்சணமா வளர்ந்துட்டா இல்ல? காலேஜெல்லாம் எப்படி இருக்கு? சொல்ல மறந்துட்டான் பாத்தீங்களா அண்ணே? எங்க காலேஜ் மியூசிக் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தானே. அப்படியா? ஆமா அண்ணே. வா அம்மாட்ட சொல்லலாம். ஏண்டா ஏ கண்ணா, காலேஜ்ல படிக்க போய் இப்படி கருத்துட்டியா? அப்பா கண்ணன் படிப்புல மட்டும் இல்ல பாட்லயும் ஃபர்ஸ்ட். போட்டியில கலந்துகிட்டு பரிசு வாங்கியிருக்கான். பாட்டு இருக்கட்டும், பரீட்சை எப்படி எழுதிருக்கிறேன்? அத்தையம்மா அத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம கண்ணன் தம்பி இருக்குதுங்களே, பரீட்சை எழுதும் போது எப்பவுமே புத்திசாலி பையன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டா பரீட்சை எழுதும். எனக்கு தெரியாதுங்களா? யோ கணக்கு என் கதை இருக்கட்டும். மகன் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தானே, அவன் கதை என்னாச்சு? அத ஏன் கேக்குறீங்க தம்பி? பரீட்சை எழுதும் போது காபி அடிச்சான், இப்ப பக்கத்து கடையில டீ அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல ஏன் தம்பிய சொல்லு பொண்ண? தம்பி இன்னும் ரெண்டு இட்லி. அம்மாடி ஆளவுடுங்க. என்ன தம்பி, இட்லியை கண்ட உடனே ஹிட்லரை கண்டு பயந்த மாதிரி ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு ஒன்பது இட்லியை குடிச்சு உள்ள தள்ளுவாங்களா? இப்ப என்ன பாருங்க, சொத்துல பாதி சோத்தை தின்னு தீர்த்திருக்கேனப்பா. நான் அப்படி இல்ல மாமா, இட்லியா இருந்தாலும் சரி தோசையா இருந்தாலும் சரி இரண்டுக்கு மேல எப்போதும் வேண்டாம். சரி விடு. அம்மா லட்சுமி காஃபி கொண்டாமா? கண்ணனுக்கும் குடுமா. இட்லி எப்படிங்க இருந்துச்சு? மல்லியப்பூ மாதிரி இருந்துச்சு. எப்பவும் மங்களம் தான் தம்பி இட்லி சுடும். இன்னைக்கு நீ வர போறன்னு லட்சுமியே இட்லி சுட்டுச்சு. ஆடாடாடா
இப்படி தெரிஞ்சிருந்தா கூடவே ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்டுருப்பேன். தம்பி பேச்சு மாறப்படாது, இரண்டுக்கு மேல் எப்போதும் வேண்டாம்னா எப்போதும் வேண்டாம். அப்பா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னார், நான் போயிட்டு வரேன். நல்லது தம்பி. வரலட்சுமி. வருஷா வருஷம் இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பாட்டு கச்சேரி வைப்போம்ல, இந்த வருஷம் யார வச்சுக்கலாம்? யார வச்சுக்கலாம் பார்த்து சொல்லியா? கையில பணம் இல்ல, நான் சின்ன பண்ண கையத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யோ, இந்த பையம்பட்டி வனஜாவோட கச்சேரி வச்சுட்டா ஒத்து வராதுங்களே. பாட்டு கச்சேரிக்கு எதுக்கே ஒத்து? நமக்கு ஒத்து வராதுங்க. பையம்பட்டி வனஜாவ நாம வச்சுக்க முடியாது. எதுக்கு? அவளை இப்ப புளியம்பட்டி ஜமீன்தாரு கட்டிட்டாரு. விட்டுக்கு தள்ளியா கழுதியா. சின்னதா சிக்கனமா ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் விட்டுருவாங்களே. சின்னதா சிக்கனமா ரெக்கார்ட் டான்ஸ் கோயில் திருவிழாவில் ரெக்கார்ட் டான்ஸா? சத்தியவான் சாவித்ரி கதை, கோவலன் கண்ணகி கதை, புண்ணியமாவது கிடைக்கும். ஐயே, நான் சொல்ற பொண்ணு இருக்குங்களே ரீட்டா, அது ரெக்கார்ட் டான்ஸ்லயே கண்ணகி கதை தாங்க ஆடும். நல்ல ஐடியாயா. இன்னும் நிறைய கொடுப்பேன். நானும் என்ன கதைக்கப்பல கதைக்கலி ஆடிக்கிட்டு இருக்காங்க. வாங்க பிள்ள, வாங்க. வர மாரியம்மன் திருவிழாவில யாரு பாட்டு கச்சேரி வச்சுக்கலாம்னு இவங்கிட்ட தெரியாதனமா கேட்டுட்டேன். சரி, அந்த மணிக்கு வளரா. பெருசா உள்ள வருஷா வருஷம் வழக்கம் போது நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழாவ உங்க கைங்கரை மாதிரிதான் நடந்து வந்துச்சு. இந்த வருஷமும் சமாளிச்சு விடுவோம். உங்களுக்கு என்ன சுலபமா சொல்லிட்டீங்க. நான் என்னடா பணம் பத்தாம உங்ககிட்ட கையை நீட்ட வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். நீட்டினா என்ன புள்ள? நீங்க வேற நான் வேறையா? இல்லதான். இருந்தாலும் மயிர் ஊடா நட்பும் பொருள் ஊட கெடும்னு பெரியவங்களே சொல்லியிருக்கிறாங்களே. நான் உங்களை சிநேகிதன் நினைச்சாத்தானே அப்படி என் சொந்த பொண்ணுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? இப்ப சொல்றேன். மாரியம்ம மேல சத்தியமா என் மவ லட்சுமிய உங்க மருமகளாக்க முடிவுக்கு வந்துட்டேன். அவர் மக லட்சுமிய நம்ம வீட்டு மருமகளாக்குறாரு. முத்துவுக்கும் லட்சுமிக்கும் முடிச்சு போடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைங்க. நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு நம்ம முத்து ஒத்துக்கணுமே. முத்து தம்பி லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிக்குது, அது எனக்கு தானே தெரியும். அப்ப ரொம்ப தங்கமா போச்சு. முத்து தம்பி, முத்து தம்பி, உங்களுக்கு ஒரு திட்டிக்கும் சரி தெரியுமா? என்ன? பொங்கலுக்கும் லட்சுமிக்கும் முடிச்சு போறதா ரெண்டு பெரியவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரியுமா? தெரியாதுங்களே. நானே சொல்லிடுறேன். போங்க நீங்க, கல்யாணத்துக்கு முன்னால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. கல்யாணம் எப்ப ஆகுதோ அதுக்கு எல்லாரும் சம்மதிக்கணுமே. யார் சம்மதிச்சாலும் சம்மதி காட்டாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நிஜமாவா லட்சுமி? இது என் வாழ்க்கை பிரச்சனை, விளையாட்டு இல்ல. லட்சுமி, ஆண்டவன் உன்னை படைக்கிறப்போ அவ எனக்காகவே படைச்சிருக்கான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏ, வேற யாராச்சும் தனக்காக படைச்சிருக்கிறதா நினைப்பாங்களா? இல்ல, அப்படி நினைச்சா அது அவங்க மேலதான் தப்பு, என் மேல இல்ல. நீ தான் எல்லாருக்கிட்டே சிரிச்சு பேசிட்டு இருக்கிய. சிரிச்சு பேசினா கொஞ்சம் ஒம்முன்னு வச்சுட்டு இருக்கணுமா? நான் சிரிச்சு பேசினாலும் என் சிந்தனை எல்லாம் உங்க பேர்லதான் இருக்கு. என்ன கணக்கு? இனிமே ஒரு பைய லட்சுமிய பொன் கேட்டு சின்ன பண்ணையார்ட பேசப்படாது. சின்ன பண்ணையாரும் பெரிய பண்ணையாரும் முத்துவுக்கும் லட்சுமிக்கும் முடிச்சு போட முடிவெடுத்துட்டாங்க. எப்படி? என்ன
இங்குள்ள லட்சுமி. உன்னை என் அண்ணனுக்கு மனமுடிக்க பெரியோர்களால் நிச்சயித்திருப்பதால் இனிமேல் உன்னை நான் அன்பே என்று அழைக்க முடியாது, அண்ணி என்றுதான் அழைக்க வேண்டும். அதுதான் நியாயமும் கூற என்னை மறந்துவிடு. எல்லாம் எனக்கு தெரியும்டா. டேய் கண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா நான் நீ சின்ன பிள்ளையா இருக்கப்ப அப்பா சந்தைக்கு போயிட்டு வந்தார்னா எனக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வருவார். அது உனக்கு பிடிச்ச பொருளா இருந்தா நான் விட்டு கொடுத்துருவேன். இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுல்ல. அப்ப நான் விளையாட்டு பிள்ளை, இப்போ விவரம் தெரிஞ்சவன். நான் விட்டு கொடுப்பேன். நீ விட்டு கொடுத்தாலும் விரலுக்கு பொருத்தமில்லாத மோதிரத்தை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்றது? அத உனக்காவது போட்டு அழகு பார்க்கலாம் இல்லையா? கண்ணா, உனக்கு லட்சுமிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னம்மா லட்சுமி கல்யாண பொண்ணு, அந்த சந்தோஷத்தை முகத்திலேயே காணமே. ஆமா, சந்தோஷம் எழுதி நெத்தில ஒட்டிக்கிறேன். நீங்க சாவகாசம் வந்து படிங்க. உங்களுக்கும் வர வேலை இல்ல, எங்க அப்பாவுக்கும் வர வேலை இல்ல. என்னங்க அது குழந்தை இப்படி கோவிச்சுட்டு போகுது? யாருக்கு தெரியும், வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டா இல்ல சட்டம் போய. அப்ப நான் வரங்க. குமரன் தம்பி, வணக்கமா. பாப்பா பா, மகராசன் உட்காருப்பா. முத்து, இவ்வளவு நாளா நீ ஒண்டி கட்ட, ராப்பகலா வயக்காடே கதின்னு கிடந்து பாடுபட்ட, இன்னுமே உன் உடம்பு லட்சுமிக்கு சொந்தம். நிலம்பரத்தை எல்லாம் குத்தகைக்கு விட்டுட்டு நம்ம குடும்பத்தை பாத்துக்கப்பா. எனக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் அதை பாத்துக்கலாம். லட்சுமி எங்க மாமா? மாடியில் இருக்காப்பா. ஏதோ கோபம், நீ போய் சமாதானப்படுத்து. என்னை பார்த்த உடனே கோபம் அதிகமாகும், சமாளிச்சுக்கிறேன். லட்சுமி, லட்சுமி, எங்கிருந்தாலும் வாழ். வாங்க வாங்க. என்ன லட்சுமி அவ்வளவு ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன புத்தகம் அது? இது இது வந்து புத்தகம். புத்தகம்னு தெரியுது, என்ன புத்தகம்? நிச்சய தாம்பூலம், எழுதியவர் இறைவன். இந்த புத்தகமா? இது நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன். முதல் அத்தியாயம் உண்மையில் ஆசைன்னு போட்டிருந்தது, நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அடுத்த அத்தியாயம் ஒருதலை காதல்னு போட்டிருந்தது. சரி, இது நமக்கு ஒத்து வராதுன்னு ஓரமா எடுத்து வச்சிட்டீங்களாக்கோ. இல்ல இல்ல, பிடிச்சவங்க படிக்கட்டுமேன்னு நான் புத்தகத்தை மூடி வச்சிட்டேன். ஆனா லட்சுமி, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனாலதான் நான் வந்தது கூட தெரியாம அவ்வளவு ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாதா, நான் மூணாவது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் நீங்க வந்தீங்க. கரெக்ட். எங்கிருந்தாலும் வாழ்க. என்ன சொல்றீங்க? மூணாவது அத்தியாயத்தை தான் சொல்றேன் லட்சுமி. நான் மேல வரும்போது நீ ரொம்ப கோபமா இருக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. பின்ன என்னங்க, நான் விரும்பினதை நான் கட்டிக்க கூடாதா? ஏன் கட்டிக்க கூடாது? அதானே ஆசையா நான் கட்டிக்கிறதுக்காக கடையில ஒரு சேலையை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அது தெரியாம எங்க அப்பா அவர் இஷ்டத்துக்கு ஒரு சேலையை வாங்கிட்டு வந்து கட்டிக்கங்கிறாரு. என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கோபம் வராம பின்ன என்னங்க செய்யும்? நீ கவலைப்படாத லட்சுமி, எந்த சேலையை நீ கட்டிக்கணும்னு விரும்பினியோ அதே சேலையை கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரத்தான் போறேன். அதுக்கு நானாச்சு. என்னம்மா அப்படி பாக்குறேன், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த லெட்டரை படிச்சு பாரு. அன்புள்ள லட்சுமி, உன் வீட்டிலும் என் வீட்டிலும் பெரியவர்கள் எப்படி நிச்சயம் செய்தாலும் நீதான் என் மனைவி என்று நான் நிச்சயம் செய்து விட்டேன். எந்த கட்டத்திலும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன், இது சத்தியம். இந்த இக்கட்டான நிலைமையில் முடிவு என்ன அன்புள்ள கண்ணன்? படிச்சியாமா, என் தம்பி கண்ணன் கடைசியா ஒரு வரி எழுதியிருக்கானே, இந்த இக்கட்டான நிலைமையில உன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகத்தாமா வந்திருக்கேன். தாலி கட்ட அவர் தயாரா இருக்கிறப்போ நான் கழுத்த நெட்டாம இருப்பேனா? அவ்வளவுதானே, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு ஞாபக மறதியா கூட நடந்த விஷயங்களை மத்தவங்க கிட்ட சொல்லிடாதம்மா. நடக்கிறதெல்லாம் நம்மையாவே நடக்கும். Thank you.
எங்க அழுகி இருக்க? வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்க இருக்க. அப்பனே முனீஸ்வரா, இது என்ன சோதனை? நல்ல நேரம் தாண்டதுக்குள்ள சீக்கிரம் படிங்க. படிச்சுடுறேன். பண்ணைக்காடு பெரியபண்ணியார் திருவாளர் பெரியசாமி பிள்ளை அவர்களின் மூத்த புத்திரன் செல்வன் முத்துவிற்கும், பண்ணைக்காடு சிறியபண்ணியார் திருவாளர் சன்னச்சாமி பிள்ளை அவர்களின் செல்வி லட்சுமிக்கும் திருமணம் செய்து வைப்பதாய் செந்தில் ஆண்டவன் திருவருளை முன்னிட்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று பிரப வருஷம் தை மாதம் சுக்கரபட்சத்தில் சுபயோக தினத்தில் இந்த லக்கண பத்திரிகை எழுதப்படுகிறது. பண்ணியார் வாழ், பெரியபண்ணியார் கிட்ட கொடுத்து மாத்திக்குங்கோ. கொஞ்சம் இருக்கப்ப வாங்கிக்காது. என்னடா என்ன விஷயம்? எனக்கு தேவையான சில கேள்விகளை கேட்க போறேன், அதுக்கு திருப்தியான பதில் சொன்னதுக்கு அப்புறம் வாங்கி. என்ன கேள்வி கேட்க போற? சின்ன பண்ணையார் லட்சுமிக்கு சீதனமா என்னென்ன தரப்போறாருன்னு எனக்கு தெரியணும். தம்பி, இது என்ன ஒரு பெரிய விஷயமா? என் மகளுக்கு சீதனமா எவ்வளவோ கொடுக்க காத்திருக்கேன், இதுக்கு ஒரு கணக்கு இருக்குதா? அதானே அறிவு கட்டத்தனமா கேட்கிறான் அந்த பையன். இருங்கப்பா, இது என் கல்யாண விஷயம். மாமா, எனக்கு திட்டவட்டமா தெரிஞ்சாகணும். உங்க பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லல, இன்னும் சொல்ல போனா லட்சுமி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இருக்கிறப்போ என்ன சொத்து வரும்? நீண்டா கணக்கு பாக்குற மடையா? எனக்கு எந்த சொத்து வேண்டாம், ஆனா எனக்கு மனைவியா வரப்போறவளுக்கு நியாயமா சேர வேண்டியதெல்லாம் சேரணும்னு கேட்கிறேன். சின்ன பண்ணையாருக்கு ஒரே வாரிசு லட்சுமி, அவரோட சொத்து அத்தனை அவ பேருக்கு எழுதி வைப்பாரா? அது எனக்கு தெரிஞ்சாகணும். தம்பி முத்து, எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் என் வாரிசுக்கு இல்லாம வேற யாருக்குப்பா? பாதி சொத்து லட்சுமி பேருக்கு இப்பவே எழுதி வச்சிறேன், போதுமா? பாதி சொத்த லட்சுமிக்கு, மீதி யாருக்கு? இன்னொரு மகர் காலே லீலா, அவளுக்கு. இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த பிரச்சனை இப்ப எழுப்பினேன். இதுல என்ன பிரச்சனை? இருக்கிற சொத்தை ரெண்டு மகனுக்கு பிரிச்சு எழுதி தரங்கிறாரு. சொத்துக்குரிய வாரிசா அவருக்கு இருக்கிறது ஒரே மகதான்னு நான் சொல்றேன். அது யாரு? லட்சுமி. அப்ப லீலா சட்டபூர்வமான சம்சாரத்துக்கு பிறந்தவ இல்ல. சுட்டு ஏன் கோவப்படுறீங்க? நான் உள்ளதுதானே சொல்றேன். அம்மி மிதிச்சு அருந்தடி பார்த்து அக்னிய வன வந்து ஊரு உலகறிய நீங்க வாழையிட்ட ஒரே மனைவி லட்சுமியோட தாய். உங்க சொத்துக்கு சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஊர் அறியாம உலக அறியாம உங்க அந்த புறத்து ஆசினாகி அறுத்தவ லீலாவுடைய தாய். முத்து, நீங்க சும்மா இருக்கப்பா. மஞ்சத்துக்கு வந்தவெல்லாம் மனைவி ஆயிட முடியாது, மஞ்ச கயத்துக்கு வந்தவதான் மனைவி. லீலாவை நீங்க வாஞ்சியோட வளர்க்கலாம், வாரிசா வளர்க்க முடியாது. உனக்கு கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதை சொல்லிட்டு போடா. அதை விட்டுட்டு பெரியவங்க இங்க மரியாதை இல்லாம போக்கடத்தனமாவா பேசுற? உனக்கு சேர வேண்டிய பாட்டு நல்ல ரெண்டு காணி இருக்குதா, அதை கட்டிட்டு மறுபடி நீ லட்சுமி கட்டிக்க வேணாம். ஆனா அவளுக்கு கல்யாணம் நடக்காது மட்டும் நினைக்காத. தெரியுமே நான் இல்லாட்டியத, என் தம்பி இருக்கானே இந்த கண்ணை, இவனுக்கு லட்சுமியை கட்டி வைப்பீங்க. பெத்த தாப்ப சொல்ல வேதவாக்கா நினைக்க உத்தவ புத்திரம் இவன் தானே. லட்சுமி கண்ணு வந்தது, அவ அப்ப வீச்ச கொட்ட தாண்ட மாட்டா, சரின்னு தலையாட்டுவான். தாராளமா கட்டி வைங்க, இந்த கல்யாணம் ஜாம் ஜாமுன்னு நடக்கட்டும். எனக்கு என்ன வந்தது? நான் வந்த வழியே போறேன். நீ என்னடா சொல்றது? நான் அப்படித்தான் செய்ய போறேன். சின்ன பண்ணையார் மகளை ஏ மருமகளா ஏத்துக்கிறதா பேச்சு, அப்படியே நடந்து தீரும். நீ போ வழிய. நான் ரோஷக்காரன் வரேன் அண்ணா. நீங்க சரிடா, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்ல போறேன். அதானே நீ ஏ லட்சுமியை கட்டிக்கடா, ரெண்டு பேரும் ஆனந்தமா இருக்கு, அமோகமா இருக்கு, பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழ்க்க. நீ என்னடா ஆசீர்வாதம் பண்றது? போட வழிய, போட வழிய. என்னங்க இது? ஏயா முத்து, என்ன நடந்துச்சு? ஏங்க இவன் பேச மாட்டேங்கிறான், நீங்களாவது சொல்லுங்களேன். என்னடி சொல்ல சொல்ற? இந்த பையன் நம்ம லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? நாலு பேருக்கு முன்னால என்ன தலைவலி வச்சான் தருதல பையன். ஏயா முத்து, அவங்கிட்ட பேச்சு, போடவழியே. முத்து, கோவில தேங்காய் அழுகி இருந்துச்சு, அப்பவே நினைச்சேன் வீட்டுல இப்படி ஏதாவது நடக்கும். நினைச்சல்ல நடந்து போச்சு. கோவில என்னங்க என்னங்க? போமாட்டேன்
பெரிய பண்ண வீட்டுல சாமி படையலுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்கம்மா. நேரத்துல போவானா? வாமா. இத வந்துட்டேன்ப்பா. கண்ணு, இந்த வாரம் வருவேன்னு தெரியும். இன்னைக்கு தான் வர்றேன்னு ஒரு கடதாசி அப்பாவுக்கு எழுதப்படாதடா கண்ணு. லட்சுமி, உன்னை பார்த்து 4 வருஷம் ஆச்சுல்ல. எங்கம்மா, இந்த வருஷம் வர்றேன், அடுத்த வருஷம் வர்றேன்னு சொல்லி 4 வருஷமா லீவுக்கு வரல. பணம் தேவைப்படும் போதெல்லாம் அப்பா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் பட்டணத்தை விட்டு பட்டிக்காடு பக்கமே வர்றதுக்கு பிடிக்கலையே. அதெல்லாம் இல்ல லட்சுமி, இந்த வாட்டி 2 மாசம் லீவியோ இங்கதான் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ண போறேன். இல்லாட்டி நான் விடுவேனா? நம்ம லட்சுமிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுமா. வெரி குட். யார் மாப்பிள? பெரிய பண்ணையார் பையன் தான். என்ன வச்சு பெரிய விவகாரமே வந்துருச்சு. என்ன வச்சு விவகாரமா? என்னப்பா? அதுதான் சர்ச்சு பண்ணுச்சு. மாமா லட்சுமி, லீலாமா. ஹாய் மங்களம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்படி உட்காரு. என்னங்கம்மா? லட்சுமியோட நிச்சயதார்த்தம் அன்னைக்கு என்னை பத்தி ஏதோ விவகாரம் நடந்ததா சொன்னாங்களே, என்ன அது? அதுங்களா? அது வந்துங்க. சொல்லு மங்களம். நான் சொன்னேன்னு நீங்க உங்க ஐயா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லல. சொல்லு. முத்து இருக்காங்கல்ல, அவங்க லட்சுமி அம்மாவுக்கு உங்க ஐயாவுடைய முழு சொத்தை எழுதி வச்சாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேனாரு. அதோட லீலா முறையா பிறந்த பொண்ணு இல்ல அப்படின்னு உங்களையும் உங்க அம்மாவையும் அத்தனை பேருக்கு மத்தியில தரக்குறைவா பேசிட்டாரு. பெரிய பண்ணையாருக்கு கோவம் வந்துடுச்சு, போடா வெளியேன்னு முத்து மறைச்சிட்டாரு. ஓஹோ, சரி சரி, நான் குடிக்கிறதுக்கு நீ வெந்நீர் எடுத்து. சரிங்கம்மா. ஒரு தட்டு நிறைய பலகாரத்தை ஓசப்படாம எடுத்து போறீங்களே, யாருக்கு? நான் சுவாமிக்கு படைச்சது 4 வீட்டுக்கு கொடுக்க வேண்டாமா? நம்ம மணியக்கார வீட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டு போறேன். அதான் நான் பார்த்தேன். எங்க எங்க அண்ணனுக்கு தெரியாம முத்துவுக்கு தான் எடுத்து போறீங்களோன்னு நினைச்சேன். நாயம்மா அந்த காரியத்தை செய்ய போறேன். அப்பம் பேச்ச கேட்காத பிள்ளை சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டா என்ன? நான் மணியக்கார வீட்டுக்கு தாம எடுத்துக்கிட்டு போறேன். அல்லவே, அண்ணி மணியக்கார வீட்டுக்கு போயிட்டு வந்துள்ள எப்படியாவது முத்துக்கு பலகாரத்தை கொடுத்துக்கணும். முத்து. அம்மா. கண்ணு என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, அடுப்பு ஊதிக்கிட்டு இருந்தேன், கறி விழுந்துருச்சு. உனக்கு ஏண்டா இந்த கஷ்டம்? இப்ப எப்படி பாருக்கு? பரவாயில்லம்மா, நல்லா ஆயிடுச்சு. உங்க கைப்பட்ட உடனே எல்லாம் சரியா போச்சு. முத்து, ஏற பிடிப்பா ஆம்பளை, பானை பிடிப்பா பொம்பளைன்னு சொல்லுவாங்க. இப்படி இடுப்புடிய அடுப்பு ஊதிக்கிட்டு இருக்கியே, உன்னை பார்த்து அந்த அடுப்பு எரியுதோ இல்லையோ? என் வயிறு எரியுதப்பா. ஐயோ, அப்பனும் அரண்மனை மாதிரி வீடும் இருக்கிறப்போ வாய கட்டி வயிற்ற கட்டி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா ஐயா? அது என்னமா தட்டல? உன் அருமை தம்பிக்கு கல்யாணம் நடக்க போதே, அதுக்காக நம்ம குலதெய்வத்துக்கு நேந்திக்கிட்ட படைச்ச பலகாரம் பாயுது. வாப்பா உட்கார். கையெல்லாம் கரியா இருக்குமா? இருங்க, கை கழுவிட்டு வந்துற. புருஷன் கோவக்காரன், பிறந்த புள்ள ரோஷக்காரன், ரெண்டாட்டுல ஊட்டினா குட்டியா நடுப்புற நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். இது இவனுக்கு எங்க தெரிய போகுது? உட்காரப்பா. இவ்வளவு எனக்காமா? இந்த நல்லா இருக்குமா? ஏப்பா, உங்க ஐயா குணம்தான் உனக்கு நல்லா தெரியுமே. சட்டி சுட்டாலும் கைய விட மாட்டாரு. நீயாச்சும் கொஞ்சம் பணிஞ்சு போயிருக்க கூடாதா? அம்மா, என் மேலையும் தவறு இல்லை, அப்பா மேலையும் தவறு இல்லை, எல்லாத்துக்கும் அந்த லட்சுமி தான் காரணம். அந்த பொண்ணு என்னடா பண்ணிச்சு? அம்மா, நான் இந்த லட்சுமியை சொல்ல, மகாலட்சுமியை சொன்னேன். பணம் சொந்தம்னு வர்ற பொண்ணு சொத்தோட வரணும்னு கேட்டேன், அதுல என்னம்மா தப்பு? என்னமோப்பா, நீ கிழக்கே பாக்குற, உங்க ஐயா மேற்கே பாக்குறாரு. நான் எப்படா விடிய போகுதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, எப்ப வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தெரியும், அப்ப நான் வரேன். அது வரைக்கும்
உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியுமாப்பா? இப்பவே யாருக்கும் தெரியாம வந்திருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாமா, நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேமா. நீ நிம்மதியா போயிட்டு வா. சரி. போயிட்டு வர. நல்லா இருக்கு. இல்லங்கடா, பல்ல விளக்கீங்களா பாத்திரத்தை விளக்கீங்களா? சீக்கிரமா தண்ணியை சேர்ந்து ஒப்புங்கப்பா. முகூர்த்த சாப்பாடு முடிஞ்சு கைகளை வர போறாங்க. மூத்த பிள்ளை மூலம் நிக்கிறியா? சீக்கிரம் கண்ணனை லட்சுமியை கூப்பிடுங்க, நான் பார்த்துட்டு போய். நீங்க ரெண்டு பேரும் என பிரியாம இருக்கணும். எங்க போயிட்டாங்க? நீ உன் பொண்டாட்டி ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும் இல்ல? அங்க உங்க அம்மா உங்களை தேடிட்டு இருக்கா. இங்க வந்து என்ன பண்றீங்க? தலையில துண்டு போட்டு நிக்கிறத? ஓஹோ, பிச்சைக்காரன! எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எச்சல கொண்டு வந்து போடுவாங்க, எடுத்துட்டு போ. சேச்சே சேச்சே, கல்யாண விடுனால பிச்சைக்காரன் தொல்ல பெருசா போச்சு. ஏன் ஏன் எல்லாரும் முடிச்சிட்டு நிக்கிறீங்க? உள்ள போங்க. சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணலையா? என்ன லட்சுமி, இது முதல்ல இருமாதுமா? அன்பே அத்தான்னு பேசுவிய, டும்முன்னு உட்காந்துட்டு இருக்கிய. நான் ஒன்னும் சும்மா இருக்கல, உங்க அண்ணனை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நாம இணைஞ்சிருக்கிறது அவர் போட்ட பிச்சை தானே. இதோ பா லட்சுமி, எங்க அண்ணனுடைய நல்ல குணத்தை பத்தி பேசுறதா இருந்தா விடிய விடிய பேசிட்டு இருக்கலாம். எனக்கு தூக்கம் வருது, நீங்க படுத்து தூங்குங்க, விடிஞ்சு பேசிக்கலாம். என்ன தூக்கத்தை கழிச்சுக்கிட்டு இன்னைக்கு தூங்க கூடாது? ஏன், சிவராத்திரியா? இல்ல. பின்ன என்ன, வைகுண்ட ஏகாதசியா? அதுவும் இல்ல. பின்ன என்னவா? இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் முதல் இரவு. ஆமா, மறந்தே போயிட்ட. லட்சுமி, கொஞ்ச நேரம் ஆடாம அசையாம அப்படியே இருக்கணும். ஒரே ஒரு ஸ்னாப் எடுத்துறேன். எனக்கு பயமா இருக்குங்க. என்ன இது சின்ன பிள்ளையாட்டம்? பயமா இருக்கு, பயமா இருக்குங்கன்னு பயப்படாத. நான் வைத்த போறேங்க. விடமா, போட்டோலதான் விழுவேன். கொஞ்ச நேரம் சும்மா. ஐயோ, குதிரை ஓடிட்டு போதுங்க, எனக்கு பயமா இருக்கு. ரேஸ் குதிரை இல்ல, போஸ் குதிரை. ஆ, பயப்படாத. ஓகே, சரி. 1, 2, 3. வெரி குட், வெரி குட். கம் ஆன், கெட் டவுன். குட். அம்மாடி, இப்பதான் எனக்கு மூச்சே வந்தது. எங்க போட்டோல எப்படி வந்திருக்கு? மூச்சு விடுறதெல்லாம் போட்டோல இருக்காது. இந்த லீலா பத்தியா, எவ்வளவு தைரியசாலி! குதிரை மேல ஏறிக்கிட்டு ஊட்டி பூரா சுத்திட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப தைரியங்க. அதோ வராளே. பாத்து பாத்து கண்ணன், ஹீட் மிஸ்டர் பாஸ்கர்.
என்னுடைய காலேஜ்மெண்ட் ஊட்டி சீசனுக்காக இங்க வந்திருக்கார். ஹலோ, ஹவ் யூ டு? நான் இப்ப கண்ணன் சொன்னேனே, அவர் இவர்தான். இவ என்னுடைய சிஸ்டர், பேரு லட்சுமி, மிஸ்ஸஸ் கண்ணன். வணக்கங்க. லீலா, இது உன் சொந்த சிஸ்டர் தானே? ஆமா. ஏ இல்ல, இவ்வளவு அடக்கம் ஒடுக்கமா இருக்காங்க. நீ அல்ட்ரா மாடர்னா இருக்க. ஷூ, வாட் எ டிஃபரன்ஸ். அதுக்கு காரணம் டிஃபரண்ட் மதர் சேம் ஃபாதர். இவங்க அம்மா தான் அவங்க அப்பாவுக்கு லீகல் வைஃப். ஐ சி. அட லீலா, நான் அப்படி நினைக்கவே இல்ல. எங்க அம்மா வயித்துல பிறந்த என் தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன். ஆஹா, அதான் இவ்வளவு உயர்ந்த பெண்ணா இருக்கிறீங்க. மிஸ்டர் கண்ணன், லீலாவுக்கு நான் இருக்கிற வீடு தெரியும். வர சண்டே நைட் நீங்க மூணு பேரும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். நானா எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இல்ல கண்ணன், உங்களை கேட்காம நான் வரதா சொல்லிட்டேன். அப்ப நீ போயிட்டு வா. டோன்ட் பீ சில்லி. நீங்க எல்லாமே மிஸ்டர் பாஸ்கர், நீங்க டின்னருக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க, நான் உங்களை கூட்டிட்டு வரேன். டன். தேங்க் யூ. கம் ஆன். லட்சுமி, ஐ, உன்னுடைய பட்டு உதடுகள் இந்த பனிக்காத்துல வெடிச்சிருக்கேன், அதுக்கு நான் மருந்து தடவட்டுமா? என்ன மருந்துங்க? இந்த மருந்து. நீங்க சொல்ற மருந்து அடிக்கடி தடவினா உதடு இன்னும் காயமா? கண்ணத்தையும் உதட்டையும் காயப்படுத்துறதுதான் காதல். போங்க. லட்சுமி, இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேன்னு சொன்னா தானே தெரியும். தங்க விக்கிரகம் மாதிரி இருக்க. அதுக்காக என்ன உட்கார வச்சு அர்ச்சனை பண்ண போறீங்களா? இல்ல. பின்ன அபிஷேகம் செய்யவோ, உனக்கு தேனாபிஷேகம் செய்யவோ, பாலாபிஷேகம் செய்யவோ, உனக்கு தேனாபிஷேகம் செய்யவோ, அலங்கார வல்லி திருநாமம் சொல்லி மலர் கொண்டு பூஜை செய்யவோ, அலங்கார வல்லி திருநாமம் சொல்லி மலர் கொண்டு பூஜை செய்யவோ, பாலாபிஷேகம் செய்யவோ, உனக்கு தேனாபிஷேகம் செய்யவோ. மகள் சூடும் மணிமகுடம், புன்னகை என்பது பனி வயிறம், அது பொன் மகள் சூடும் மணிமகுடம், கண்டவர் கண்படும் பேரழகு, இது கால் கொண்டு நடக்கின்ற பேரழகு, கண்டவர் கண்படும் பேரழகு, இது கால் கொண்டு நடக்கின்ற பேரழகு. தேனாபிஷேகம் செய்யவோ, நலம் பாடும் கண்ணன் நான் கொண்ட மன்னன், வலம் வந்த பூஜை செய்யவோ, பாலாபிஷேகம் செய்யவோ, உனக்கு தேனாபிஷேகம் செய்யவோ. நாடகம் நான் அறிவேன், இந்த
சாகசார சக்கலைகள் நீ அறிவாய், சாகச நாடகம் நான் அறிவேன், இன்பசார சக்கலைகள் நீ அறிவாய். இன்னமும் என்னிடம் ரகசியமா, இந்த அச்சமும் நாணமும் அவசியமா. தேனாபிஷேகம் செய்யவோ நலம் பாடும் கண்ணன், நான் கொண்ட மன்னன் வலம் வந்த பூஜை செய்யவோ, பாலாபிஷேகம் செய்யவோ உனக்கு தேனாபிஷேகம் செய்யவோ. ஊட்டி கொடுறது இல்ல அம்மா, அடி காட்டுல மேட்ல ஓடி ஆடி காலெல்லாம் வலிக்குது. இந்த குளிர்ல லீலா எப்படித்தான் சுத்திக்கிட்டு இருக்காளோ? சுத்திக்கிட்டுதான் இருந்தேன், இதோட மூணு வாட்டி வந்துட்டேன், ரூம் பூட்டியே இருந்தது. உங்க ரெண்டு பேத்தையும் தேடி இந்த ஊட்டி ஃபுல்லா சுத்தியாச்சு. சரி சீக்கிரம் கிளம்புங்க, நமக்கா அங்க பாஸ்கர் காத்துட்டு இருப்பாரு. நான் வரல லீலா, நீ அத்தனை மட்டும் கூட்டிட்டு போ, என்னால இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நீ வராட்டி நானும் போகல. ஐயோ அது நல்லா இருக்காதுங்க, நீங்களும் லீலாவும் போட்டு சீக்கிரம் வந்துருங்க, நான் தைரியமா இருப்பேன். சரி நீங்களாவது வாங்களே, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு 2 hours வந்துடலாம். என்ன யோசிக்கிறீங்க, போயிட்டு வாங்களே. சரி பத்திரமா இரு. கண்ணன் நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்தத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹோட்டலை ஆஃபர் யூ பிராண்டியா விஸ்கி. எனிதிங் யூ லைக். மேரி டூ விஸ்கி. பாஸ்கர் எனக்கு எதுக்கு இதெல்லாம், எனக்கு ரொம்ப பழக்கம் இல்ல. நீங்க சும்மா இருங்க, இவர் எப்போ இப்படி தாங்க, தனக்கு விளம்பரமே தேடிக்க மாட்டார். பாஸ்கர் ஊத்தி கொடுங்க. ஓ எஸ் லீலா. Come on, drink and enjoy yourself. Go on. பால் ஐயா எப்பங்க வருவாரு? ஐயாவுக்கும் பால் கொண்டு வரட்டுங்களா? ஐயா ஒரு விருந்துக்கு போயிருக்காரு, அவர் அங்கேயே குடிச்சிட்டு வந்துருவாரு. ஓ நான் அவ்வளவு பணம் கொண்டு வரல. நீங்க ஆளுங்க பிரதர், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். தேங்க்யூ. ரெண்டு பத்து தான் என்கிட்ட, ரெண்டு ஜாக். I got 2 queens. ரெண்டு ராணி. வெரி குட் கண்ணா, நீங்க தான் தொடர்ச்சியா வின் பண்ண போறீங்க. Thank you very much. என்ன பிரதர் ரெண்டு ராணின்னு சொல்றீங்க, ஒரு ராணி தான் கூடி வந்திருக்கீங்க. நானா? எனக்கு ஒரே ராணி தான், அவ ஹோட்டல் ரூம்ல இருக்க. இவ்வளவு நேரத்து இன்னும் அத்தனை காணோமே, ஒருவேளை வழி தவறி போய் தவிச்சிட்டு இருக்காரோ. என்ன பிரதர் என்னமோ சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல பாஸ்கர், நிறைய பணம் உங்களுக்கு எல்லாம் கடன் சொல்லியே ஆடிக்கிட்டு இருக்கேன். அதை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க பிரதர். இந்த உண்டில ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு நீங்க பாடு ஆடிக்கிட்டு இருங்க பிரதர், நான் இவங்களுக்கு நான் செட்டில் பண்றேன். லட்சுமி, எங்க லட்சுமி காணோம்? லட்சுமி லட்சுமி, உடம்புக்கு என்னாச்சு? ஒண்ணுலிங்க, ராத்திரி இருந்து 2-3 வாட்டி வாந்தி எடுத்தேன், கொஞ்சம் மயக்கமாவும் இருந்தது. மயக்கமா இருந்துச்சா? ராத்திரி நான் வந்தப்ப என்கிட்ட ஏன் சொல்லல? நீங்களும் மயக்கமா தானே வந்தீங்க,
சாரி லட்சுமி, இந்த லீலா பேச்சு கேட்டு அங்க போனதே தப்பு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அது ஒரு கெட்ட கனவு மாதிரி நினைச்சு நானே மறந்துட்டேன், நீயும் மறந்துட. அம்மா உனக்கு திடீர்னு வாந்தி வர காரணம்? உங்க அம்மாதான். எங்க அம்மாவா? என்ன சொல்ற நீ? உங்க அம்மா சீக்கிரம் பாட்டி ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்கல்ல, அதனாலதான் எனக்கு வாந்தி வருது. அப்படியா? இனிமே ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. முதல்ல ஊருக்கு போகணும். இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டயும் சொல்லணும். ஊர் பார்த்து சொல்லணும். முதல்ல எங்க அப்பா, அண்ணன், அத்தை, அம்மா, எங்க மாமா, இன்னும் யார் இருக்காங்க? வேலைக்காரி மங்களம். மங்களம் திருட்டே சொல்லுவா. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. பாப்போம். மெல்ல 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 மெல்ல. என்ன சிரிப்பும் கும்மாளமா இருக்கு? வாடாப்பா வா. உன் பொண்டாட்டிக்கு ஆம்பளை புள்ள பிறக்க போதா பொம்பளை புள்ள பிறக்க போதான்னு இங்க ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. இதுல என்னமா சந்தேகம்? நான் சொல்றேன், நிச்சயமா பொம்பளை குழந்தைதான் பிறக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? அம்மா, கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு பெண் குழந்தைதான் பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்கம்மா, ஒருத்தர் மனசுல எதை பத்தி நினைச்சு உரு போட்டுட்டு இருக்காங்களோ அப்படியே பலிக்கும் தெரியுமா? அதுதான் சைக்காலஜி. என்ன ஜியோ, எனக்கு என்னப்பா புரியும்? சொல்ற கேளுமா. நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறப்போ எங்க டிராயிங் மாஸ்டர் பாரத மாதா படம் போட சொன்னார். அப்ப என் கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்த பார்வதிங்கிற பொண்ணு மாடு முட்டி செத்து போச்சு. அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருந்தனா நான் வரைஞ்ச பாரத மாதா படம் அப்படியே பார்வதி ஆட்டம் இருந்துச்சு. என்ன அறியாம என் மனசுல என்ன நினைச்சனோ அப்படியே படத்துல வந்துடுச்சுமா. அப்ப உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்ன மாதிரியே ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறேன். போதுமா? அத்த நீங்க அடுங்க. என்னமோப்பா, நீ வந்திருக்கிற நாலு பேரும் ஆடலான்னு தொந்தரவு பண்ணாங்க, உட்கார்ந்துட்டேன். எப்படி ஆடுறதுன்னு ஒன்னும் புரியல. இதுல ஆடணும். இதை வச்சடிக்கணுமா? முதல்ல உட்காருங்க. என்னப்பா நீ உட்காருங்கிற நில்லுங்கிற, எப்படி ஆடுறதுன்னு ஒன்னும் புரியலையே. என்னங்க இது, நம்ம காய் வெள்ள இல்ல, நீங்க ஏன் கருப்பு காய் அடிச்சீங்க? நான் லீலா ஆனதை பாத்துக்கிட்டே இருந்தேன், நானும் கருப்பு காய் அடிச்சுட்டேன். கண்ணா, லட்சுமி தான் உன் பக்கம், லீலாவே நினைச்சிட்டு ஆடாது. முதல்ல நீங்க உட்காருங்க. என்னப்பா நீ உட்காருங்க நிலையில? அழுகுனியா அழுகுனியா? போட்ட பிச்சை
எனக்கு தெரிஞ்ச மியூசிக்ல அவ வாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி போட்டு இருக்கேன். அண்ணே, இனிமே வர இந்தி படங்களை வேண்டாம்னு சொல்லக்கூடாதுங்க. ஒத்துக்கிட்டாலும் ஆகணும். நீங்க ஒத்துக்கலாம்டா, முடியலையே. ஹலோ, மியூசிக் டைரக்டர் இந்திரஜித் பேசுறேன். ஹோம் டி வாட் பிளீஸ். அண்ணே, அண்ணே வணக்கண்ணே. அண்ணே வணக்கம், நமஸ்காரம் அண்ணே. ஆமா, நேத்து நான் தோட்டத்துக்கு போன் பண்ணியிருந்தேங்க. நீங்க கூட்டத்துக்கு போயிருந்ததா சொன்னாங்க. ஆமாண்ணே, பல்லாண்டு வாழ் நேற்று பார்த்தேன். நீங்க பல்லாண்டு வாழணும் அண்ணே. 30 நாள்லயே படம் முடிக்க போறீங்களா? சரிண்ணே. ஓ, நல்லா கொடுத்துறேண்ணே. ஐயோ, நான் பாக்கியமா நினைக்கிறேன். ஆமா, ஐயோ, டைம் என்ன கேட்கறாளே? உங்க டைம் தான், நீங்க சொல்றதுதான். எங்க பாக்கட்டும்? தோட்டத்திலயா? பிரேக்ல மாமலா ஆபீஸ்க்கா? வந்துடுறேன், வந்துடுறேண்ணா. நமஸ்காரம், வணக்கம். ஒரு தெய்வ பிரவீன்னா? ஆமாமா சார், டைம் 5:30. ஓ, காரை ரெடி பண்ணிக்கோ. எஸ் ஸ்டாக் பொசிஷன். ஓ, கேஸ் இருக்கு. ஓகே. என்ன கேஸ்? கோர்ட் கேஸ். உமக்கு என்ன சொமாரே? இது நம்ம பாட்டு. ஐயோ, ரத்தனத்தாரோ அசிஸ்டன்ட். என்னப்பா பாட்டுன்னா? யார் என்ன மியூசிக் டைரக்டர் அண்ணன் எப்பவுமே 5:30 ஆச்சுனால பாட்டுன்னா நிப்பாட்டுன்னு வழக்கமா பீச் கார் எடுத்துட்டு போனா வெடிஞ்ச போடுவா, திருப்பியே வருவார். ஐயோ, புலம்பி பிரயோஜனம் இல்ல. சாத்தனூர் ஷூட்டிங்க தள்ளி வைங்க, ஓத்தலூர்ல எடுத்துக்கோ. ஓத்தலூர். கண்ணன் எதுக்கு என்கிட்ட சொல்லுங்க? நான் கண்ணனோட அண்ணன் தான். கண்ணனோட அண்ணனா? அவன் கோடீஸ்வரன், நீ குடிசையில் இருக்க விளையாடுறியா? இடம் மாறி போனாலும் இடம் மாறி போகாதுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. கண்ணா, எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் தரணும். உண்டி எழுதி கொடுத்துக்கான் பாத்தியா? 1.5 லட்சம் ரூபாய் தரணுங்களா? எப்படிங்க தரணும்? எப்படி வேணாலும் கொடுக்கலாம் மேம். 1 ரூபாய் நோட்டா கொடுத்தா கூட எடுத்துட்டு போறேன். அது இல்லைங்க, எதுக்கு தரணும்னு கேட்டேன். கடன் வாங்கி சூதாடணும், இது என்னையா கேள்வி? ஏன் தம்பியா சூதாடணும்? உன் தம்பி என்னையா? தர்மபுத்திரனே சூதாடி இருக்கான். இந்த விளக்கத்தெல்லாம் தம்பிட்டு கேளு. விலாசத்தை சொல்ல போறியா இல்லையா? தயவு செய்து இங்கே இருங்க, ஒரு நிமிஷம். நான் வீட்டுக்கு ஓடி போயிட்டு ஓடியாந்துறேன். பணத்தோட வந்து சேரு, இல்லைன்னா போலீஸோட வர முடியாது. இருக்கும் அவ்வளவு தூரம் இருக்குங்க, கொஞ்சம் பொறுத்துங்க. இத வந்தேன். சீக்கிரமா மேன். இந்த உதவி செஞ்சா ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன். தம்பி, உங்க அப்பாவுக்கு உனக்கு உறவு சரியில்லை. உனக்கு கிடைச்ச 2 காணி நிலத்தை வச்சு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, அதை நம்பி 1.5 லட்சம் ரூபாய் எப்படி பாத்துறது? எதுக்கு ஏன்னு கேட்காது. 1.5 லட்சம் ரூபாய் உடனடியா எனக்கு தேவை. கொடுக்க வசதிப்படுமா இல்லையா சொல்லுங்க. சரி தம்பி, நான் பணம் இல்லைன்னு நான் சொல்றேன். உங்க அப்பா ஒரு கையெழுத்து போட சொல்லு, உடனே ரூபாயை எண்ணி வச்சிடறேன். இதுக்கு நான் அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கலாமே. அவரை சம்பந்தப்படுத்தாமே என்ன நம்பி தருவீங்களா மாட்டீங்களா? சரி, உங்க அப்பா வேணாம், உன் தம்பி மாமனார் இருக்காரே, அவர் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு, உடனே தரேன். என்னங்கது, அவர்கிட்ட போய் கேட்டா எங்க குடும்ப மரியாதை என்ன ஆகுறது? கடைசியா கேட்கிறேன், என்ன நம்பி நீங்க தரப்போறீங்களா இல்லையா? தயவு செய்து மன்னிச்சிடப்பா. என்னங்க? என்ன வந்து சொல்லு. உங்களை நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நினைச்சேன் நீ கால முக்கிறப்பவே ஆள முக்க போறேன்னு. என்ன விஷயம்? பயமா இருக்குதுங்களே. இப்ப சொல்லாத. பெத்த வயிறு கேக்கலீங்க. விரண்டைய வச்சு கட்டிக்க. என்ன நம்மள சொல்ற? என்னங்க, நம்ம புள்ள நம்ம வீட்லயே இருந்துட்டு போடுங்க. வீட்டுல இல்லாம வெளிய மாடு மேய்க்கவா போயிருக்கான்? கண்ணன் வீட்டுல தானே இருக்கான். நான் கண்ணனு சொல்லலீங்க. என்ன? அவன் அண்ணன்னு சொன்னேன். யாரு? முத்துவா? ஆமாங்க. முடிய தோண்டி விடுவேன். பெத்த அப்பன் கிட்டவே கத்தவத்தைய காட்டிட்டு போனான். அவன் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சா வெட்டி விடுவா. வெட்டி அப்பா. யாரும் அப்ப? நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. வெக்கங்க போறேன். என்ன வந்த? நான் எனக்கா வரல. பின்ன எதுக்கா வந்த? என்னங்க இது, வராத பிள்ளை வீடு தேடி வந்திருக்கான், இப்படி எல்லாம் பேசுறீங்களா? புரியல. அம்மா, நீ சும்மா இருக்க, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். என்னத்த நான் பேசிக்கிறது? பேச வேண்டியதெல்லாம் அன்னைக்கு பேசிட்டு போய்க்கேடா. இன்னும் என்ன பேச்சு வந்த? முத்து வாயா, எப்பயா வந்த? ஓ, வரவேற்பு கொடுக்குறீங்களா? அப்பா, உங்க வரவேற்பு எதிர்பார்த்து நான் இங்க வரல. வாழையடி வாழையா கௌரவமா வாழ்ந்த குடும்பத்துல வரக்கூடாத ஒருத்தன் வந்துட்டான். அவரை வழியிலேயே தடுத்து நிறுத்திட்டு விவரத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்திருக்கு. வரக்கூடாதவரே நீ?
பெத்த கடனை தீக்காத கடன்காரன். என்ன பெத்து வளர்த்த கடனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீக்க முடியாதுப்பா. கண்ண ஒருத்தகிட்ட கடன் பட்டிருக்கான், அவன் அதை வசூல் பண்ண வந்து காத்துக்கிட்டு இருக்கான். கண்ணனா முத்து, அவன் ஏன் என் கடன் வாங்க போற? பொல்லாத வேலைதான், இல்லாட்டி இல்லாத பழக்கம் எல்லாம் வருமா? இல்லாத பழக்கமா? நீ என்ன சொல்ற? சொல்லக்காஞ்சு உப்பு இல்லை சொல்றான். இந்த பய தான் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டோமே, தம்பி எதுக்காக சுகமா இருக்கணும்னு அவன் மூச்சில கைய பூசி அவனையும் வெளியே எடுக்க பாக்குறான். போக்குறா பய, என்கிட்ட விளையாடாத. நீங்க விளையாட்டுன்னு நினைச்சாலும் சரி, வினையும் நினைச்சாலும் சரி, கண்ண ஊட்டிக்கு போயிருந்தப்ப பாஸ்கர்னு ஒருத்தர் கூட சூதாடி 1.5 லட்சம் ரூபாய்க்கு உண்டி எழுதி கொடுத்துருக்கான். அவர் அந்த பணத்தை வசூல் பண்ண வந்திருக்காரு. அவரை குடிசையில தங்க வச்சுட்டு நான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் உங்க இஷ்டம். கண்ண கடன் வாங்கி சூதாடினா? கண்ணா கண்ணா என்னப்பா? முழிக்காம அவரும் லீலாவும் பாஸ்கர் ஒருத்தர் வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஹோட்டல் ரூம்லயே இருந்துட்டேன் மாமா. மனைவியை ஹோட்டல்ல விட்டுட்டு மச்சினியோட ஊர் சுத்தமா நீ வீட்டுக்கு போனேன்? இல்ல இல்ல, அது வந்து கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல கட்டின மனைவி உன கசந்துட்டா, அவ கூட பிறந்தவ வசந்துட்டா. அண்ணன் நாய்க்கு முழு தேங்காய் போட்டது ஏன் தவறு? உங்களை போல மனசுல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு மத்தவங்க முன்னால நல்லவனா நடிக்க எனக்கு தெரியாது. என்ன பார்த்தா அந்த வார்த்தை சொல்ல? இன்னொருத்தனுக்கு தாரமாயிட்டவளை தாயா நினைக்கிறவன் தானா? தகப்ப கிழிச்ச கோட்டை தலை போனாலும் தாண்டாதவன், தகாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு தலைகுனிவோட வெளியேறா? ஏன், எதுக்காக? நீங்க லட்சுமி ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு அப்பாவை சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்காக தூக்கி வளர்த்த தகப்பனையே தூக்கி எறிஞ்சிட்டு போனண்டா? நீ என்னடா சொல்ற? எங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கப்பா. கண்ணா இப்படிப்பட்டவனை பார்த்தா அப்படி கேட்ட, எவன்கிட்டவோ நீ பட்ட கடனை நான் என்னைக்கு தீர்த்து வைக்கிறேன்? மானம் உள்ளவனா இருந்தா எங்கிட்ட பட்ட கடனை நீ என்னைக்கு தீக்கிறியோ அன்னைக்கு தாண்ட விட்டுக்கொள்ளவன். போய் போன வழியா எனக்கு அவரை வெளியே அனுப்பாதீங்க மாமா. அவர் செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவரை விட்டு விட்டு அனுப்பிடாதீங்க மாமா, அனுப்பிடாதீங்க. தம்பியே எனக்காக யாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். அவர் செஞ்ச தண்டனை கிடைக்காம இருக்குமா? கவலைப்படாத லட்சுமி, இறந்த பணத்தை எப்படியா திரும்ப எடுத்துட்டு வரேன். அப்பா கிட்ட நான் பட்ட கடன் அடைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைகிறேன். லட்சுமி, இந்த வீட்டுல ரெண்டு பிள்ளைங்களும் சேர்ந்து வாழ்றதுக்கு ராசியே இல்ல போல இருக்குமா? அம்பி, இவ்வளவு நன்ன வயலின் வாசிக்கிய, நீ யாருப்பா? நான் யாருன்னு சொல்ற நிலைமையில இப்ப இல்ல சார். ஏதோ கால் போன போக்குல இங்க வந்தேன், மனம் போன போக்குல இந்த வயலினை வச்சுக்கிட்டு வாசிக்கிறேன். நீ அப்படி நினைக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ சங்கீதம் உன்னண்ட தெய்வாம்சமா அமைஞ்சிருக்கு. நானே ஒரு சங்கீதக்காரன், உன் வாசிப்ப பார்த்துட்டு பிரமிச்சுட்டேன். தேங்க்யூ சார். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நானா? ரொம்ப சின்னவன், ஒரு சாதாரண மியூசிக் டைரக்டர். இந்த ஏழையோட பேர் இந்திரஜித். சார், நீங்களா நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம்? உங்களை பார்க்கதான் சார் நான் படாத பாடுபட்டு. அப்படியே உங்ககிட்ட சங்கீதத்தை கத்துக்கிட்டு உங்க காலடியிலே நான் இருக்கேன் சார். என்ன நோக்கு, கால அடிபட்டு விடுதா? கங்கம் பட்டு விடுதா சார? இருந்திருங்க சார். ஐயா, அலைகளோட சத்தமா கேக்குறேன். இது பீச் இல்ல ஐயா, வீடு. வீடா? ஆமா ஐயா. அவ்வளவு சீக்கிரம் இங்க யார் என்ன கூட்டிட்டு வந்தது? இவர் தாங்க ஐயா. இவர் தான் என்ன?
சார் சார் தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயா பீச்சுக்கு போனாருல்ல, அவர் இஷ்டம் போலதாங்க திரும்பி வருவார். இடையில யாராவது கூட்டிக்கிட்டு வந்தா இப்படித்தாங்க. நீங்க புறப்படுங்க, ஐயாவை நாங்க வச்சுக்கிறேன். பரவாயில்லைங்க, இவ்வளவு பெரிய இசமேத கையால் அடி வாங்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார் நான் வரட்டுங்களா? நீ பீச்ல வயலின் வாசிச்சுட்டு இருந்த இல்லையா? ஆமா. ஓ பாவம், உன் கண்ணத்துல நான் அரைஞ்சிட்டனோ? பரவாயில்ல, மோதிர கையால கூட்டு படுறது பெரிய பாக்கியம். சாரி சாரி பாய். ஐயோ அது இருக்கட்டுங்க, இவ்வளவு பெரிய இசமேதையா இருக்கிற நீங்க இப்படியெல்லாம் உடம்புக்கு எடுத்துக்கிட்டா எப்படிங்க? உங்க மேல அன்பு செலுத்தி உங்க இன்ப துன்பத்துல பங்கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு யாருமே இல்லையா? ஏன் இல்ல? தேக்குன்னு ஒருத்தி இருக்காளே, உயிர் மூச்சுல ஒவ்வொரு அசைவுல ராத்திரி பகலா என் கூடவே இருந்துட்டு இருக்கா. எஸ் ஐ காட் ஒன் லவர். யார் தெரியுமா? கம் கம். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு சுரங்களில் சிரிக்கின்றாள். காமபதனி சரி சரி பனி தர பவம மகபம் எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு சுரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோ எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோ எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். பஞ்சமம் பேசும் பார்வையிரண்டும், பஞ்சமம் பேசும் பார்வையிரண்டும், பஞ்சனை போடு எனக்காக தெய்வதம் என்னும் திருமகள் மேனி, கைகளை அணைக்கும் இனிதாக
இனிதாக எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு சுரங்களில் சிரிக்கின்றாள். என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன், என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன், மெல்லிசையாகும் எல்லாழும் வையகம் யாகும் எல் புகழ் பேச கைவசமாகும் எதிர்காலம் எதிர்காலம். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். தேன் சுவை கிண்ணம் ஏந்திய வண்ணம் நான் தரும் பாடல் அவள் தந்தாள். மோகனம் என்னும் வாகனம் மீது தேவரை போலே அவள் வந்தாள். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, தமிழோசை ஒரு பெரிய இசை மேதையா நான் மாத்துறேன். I will make you a top singer. Thank you very much. Thank you very much. God bless you. God bless you. லட்சுமி, இப்ப வருத்தப்பட்டு என்னம்மா பிரயோஜனம்? என் புள்ள ரோஷக்காரன் எப்படியும் பணம் சம்பாதிச்சுட்டு வந்து கடனை தீர்த்துடுவான். கவலைப்படாதம்மா. வாயும் வயிறுமா இருக்கிறப்போ வருத்தப்பட்டா ரெண்டு பேருக்குமே ஆகாதம்மா. அத்தை, தகுப்பினும் பிள்ளையும் அப்ப பிரிஞ்சதுக்கும் காரணம் நான் தான், இப்ப பிரிஞ்சதுக்கும் காரணம் நான் தான். லட்சுமி, லீலாவின் கூட கூட்டிகிட்டு போகாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? கண் நிறைஞ்ச புருஷனோட நீ இருக்கிறது அவ கண்ணை ஊட்டி இருக்கு. ஆமாத்தே, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அவதான் காரணம், எல்லாத்துக்குமே அவதான் காரணம். நீ வரல, உனக்கு குளிர் எடுத்தது உன் புருஷனுக்கு குளிர் விட்டு போச்சு, அதான் கூடவே வந்துட்டாரு. விருந்து போட கூட்டிட்டு போறேன் நினைச்சேன், இப்படி மருந்து போட கூட்டிட்டு போறேன் நினைக்கல. எனக்கு துணை தாண்டி உன்னை கூட்டிட்டு போனேன், என் துணையே கூட்டிட்டு போவேன்னு நினைக்கவே இல்ல. நீ அவருக்கு சரியான துணையே இல்ல. எடுத்த இடத்துல பொண்ணு பொருத்தமா இல்லன்னா அடுத்த இடத்துல தாண்டி ஆம்பளை மனசு தேடும். பொருத்தமா இருந்தாலும் இல்லாட்டியும் ஒருத்தியோட வாழ தாண்டி எங்க குடும்பம். அப்படி இருந்தா உங்க அப்பா ஏன் எங்க அம்மா தேடினாரு? அப்ப
அப்ப எங்க அப்பா செஞ்ச தப்புக்காக இப்ப நான் தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா என் புருஷ அப்படி இல்லடி, அவர் மனசுல என்ன தவறு யாருக்கும் இடம் இல்ல. உனக்கா அவர் உள்ளத்துல இருந்த இடத்த எனக்கா அவர் எப்பவோ காலி பண்ணி கொடுத்துட்டாரு. லக்ஷ்மி, கண்ண உன்னை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன தனியா சந்திச்சு என்ன சொன்னார் தெரியுமோ? எல்லா லட்சுமி பாக்குறதுக்கு முன்னாடி உன்னை நான் பாத்திருந்தனா கண்டிப்பா உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரு. விளையாட்டா சொல்றாருன்னு நினைச்சேன், ஆனா அது ஊட்டியில விளையாவே ஆயிடும் போல இருந்துச்சு. லீலா, நீ என்ன சொல்ற? நடந்ததும் சொல்ல, நடக்க போறதும் சொல்ற. அந்த கண்ணனுக்கு பாமா ருக்மணி ரெண்டு சம்சாரம் இருக்கிறப்போ இந்த கண்ணனுக்கு ஏன் இருக்கப்படாதுன்னு கேட்டார். அக்கா வயித்துல இப்படி குழந்தை உருவாக்கிட்டு இருக்கோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? சொன்னது சொன்னா உன்னால தாங்கவே முடியாது லட்சுமி. ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் எதையும் மறைக்க தயாரா இல்ல. மறைக்க வேண்டாம், எதையும் மறைக்க வேண்டாம். அவர் சொன்னதெல்லாம் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லு. நான் சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன். என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல ஆணையா சொல்ற, யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். லீலா சொல்லு. உன் வயித்துல இருக்க குழந்தை என்னோட குழந்தை. லீலா, என்ன வளர்ற? நான் சொல்லல, உன் புருஷன் தான் சொன்னாரு. லட்சுமி உருவத்துல உன்னதான் பாக்குறேன், லட்சுமி குரல்ல உன்னதான் கேக்குறேன். லட்சுமி கிட்ட கிடைச்ச சுகமெல்லாம் உன்னால கிடைச்சது. அதனால அவ வயித்துல உருவான குழந்தை உன் நினைப்புல உருவான குழந்தை. அது பிறக்கும் போது உன்ன போலதான் பிறக்கணும்னு என்கிட்ட ஆணித்தரமா சொன்னாரு. இத நீ நாளைக்கே தெரிஞ்சுக்க போற. அத்தா, என்னமா அது லீலா, பெட்டியை துணிமணியெல்லாம் வச்சு அடிக்கிட்டு இருக்க? அப்பா நான் புறப்படுறேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. கொஞ்சம் என்னமா வேணுங்கிற பணம் தாரம்மா? இப்படி திடீர்னு புறப்பட்டா எப்படிம்மா? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, பணம் தர போறீங்களா இல்லையா? படிப்பெல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, இனி அப்பா கூடவே இருந்துட வேண்டியதாம்மா? இல்ல, நான் வேலைக்கு போறேன், என்ன சுதந்திரமா இருக்க விடுங்க. இந்த கடிகாரத்துல இருக்கிற பெரிய முள்ளு நீங்க, சின்ன முள்ளுன்னா. இப்ப இது ரெண்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தோம். ஆனா கூடவே ஒரு முள்ளு சுத்திக்கிட்டு வர்றத நான் கவனிக்காம விட்டுட்டேன். அந்த முள்ளு யாருதான்? அதுதான் லீலாவா? ஆமா, அதுதான் லீலா. லீலா தான் அது. லட்சுமி உருவத்துல உன்னதான் பாக்குறேன், லட்சுமி குரல்ல உன்னதான் கேக்குறேன். லட்சுமி கிட்ட கிடைச்ச சுகமெல்லாம் உன்னால கிடைச்சது. அதனால அவ வயித்துல உருவார குழந்தை உன் நினைப்புல உருவான குழந்தை. அது பிறக்கும் போது ஒண்ணு போலதான் பிறக்கணும்னு எங்கிட்ட ஆணித்தரமா சொன்னார். அவ சொல்றது வாஸ்தவமா? அவ சொல்றது வாஸ்தவமாத்தா? என்ன அறியாம என் மனசுல என்ன நினைச்சனோ அப்படியே படத்துல வந்துடுச்சுமா. அப்ப உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்ன மாதிரியே ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறேன், போதுமா? அப்படி இருந்துச்சுன்னா அவ மாதிரியே பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன், கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன், 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 கொண்டுடுவேன். லட்சுமி, 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 குழந்தை பிறந்தா கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டு வரேன் கத்தனியம்மா. ஏம்மா கனகம் தான் கண்டியாமா? சொல்லுமா லட்சுமி. என்ன லட்சுமி? சித்தி, எனக்கு பயமா இருக்கு, நீங்க என் கூட படுத்துக்கோங்க. அவ்வளவுதானே, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீங்க போங்க. தைரியமா தூங்குமா. ஆ வயித்துல உருவார குழந்தை உன் நினைப்புல உருவான குழந்தை. அது பிறக்கும் போது ஒண்ணு போலதான் பிறக்கணும்னு எங்கிட்ட ஆணித்தரமா சொன்னார். அவ மாதிரி பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைய கொண்டுடுவேன். ஆமா, அந்த குழந்தைய கழுத்து வச்சு கொண்டுடுவேன், கொண்டுடுவேன், கொண்டுடுவேன்.
குழந்தைய கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன், கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. மீனாட்சி மங்களம் பத்திரமா பாத்துக்குங்க. சரிங்க லட்சுமி. நீங்க சொல்றபடி லட்சுமிக்கு எந்த விதமான உடல் நோயும் இல்லை. நான் சோதிச்சு பார்த்த வரைக்கும் அவங்க ஆரோக்கியமா தான் இருக்காங்க. வீட்டு வேலைகளை நிறைய செய்ய சொல்லுங்க, சுகப்பிரசவம் ஏற்படும். டாக்டர்மா அது சரிங்க டாக்டர்மா. தினமும் தூக்கத்துல திடீர் திடீர்னு முடிச்சுக்கிட்டு குழந்தை பிறந்தா கொண்டுடுவேன், குழந்தை பிறந்தா கொண்டுடுவேன்னு அடிக்கடி கூச்சல் போடுறோம். அதுதான் ஏன்னு எங்களுக்கு புரியல. என்னத்த அம்மாதான் பயப்படுறாங்கன்னா நீங்களுமா? லட்சுமி கண்ணனை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதனால மனசுல சஞ்சலம் ஏற்பட்டு சொப்பனத்துல சம்பந்தா சம்பந்தம் இல்லாம உளறிக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றது வாஸ்தமா இருக்கலாம். ஏன்னா மனக்கவலை இருந்துச்சுன்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படும். நரம்பு தளர்ச்சி இருந்தா தூக்கம் கேடுறதும் பேலன்ஸ் ஆஃப் பிரெயின் இல்லாம அர்த்தமற்ற நினைவுகள் ஏற்படுறதும் சகஜம். நான் எதுக்கும் ஒரு மருந்து கொடுத்தனுப்புறேன், அதை தினம் கொடுத்துட்டு வாங்க. டாக்டர்மா நீங்க சொல்ற மாதிரி அந்த வியாதி முத்தி போய் அவ சித்த சுவாதீனம் இல்லாம சொல்ற மாதிரியே குழந்தைய கொண்டுட்டா என்ன மாதிரி? சும்மா இதையே சொல்லிக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுங்கறீங்க? நீ சும்மா இல்ல. ஏன் டாக்டர்மா, குழந்தை பிறந்ததும் கொஞ்ச நாளைக்கு தாயும் புள்ளியும் பிரிச்சு வச்சு அப்புறம் அவன் மனநிலைமை சரியா இருக்கான்னு பார்த்து குழந்தைய அவகிட்ட கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அது உங்க இஷ்டம். என்ன சம்பந்தி என் பேத்தின்னு சொல்றீங்க? நம்ம பேத்தின்னு சொல்லுங்க. குழந்தை பிறந்த உடனே பிரிக்க நினைக்கிறீங்க? பாத்தியா அண்ணன் சொல்லாம சொல்லிட்டாரு, தாயும் குழந்தையும் பிரிச்சுதான் ஆகணும். அவளுக்கு பித்தம் பிடிச்சிருக்கா, பேய் பிடிச்சிருக்கான்னு நான் புத்தியே கலங்கி போய் நிக்கிறேன். இதெல்லாம் யோசனை பண்ணி தாயா, குழந்தைய இந்த தாத்தா வீட்டுல இல்லாம அந்த தாத்தா வீட்டுல விட்டு வச்சிருக்கோம். அம்மா நீங்க 1000 சொல்லுங்க, பெத்த புள்ளைய தாய் கொன்னுடுவாங்கறத நான் நம்ப தயாரா இல்ல. நானும் அதை தாயே சொல்றேன், நல்ல புத்தியில எந்த தாயும் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். லட்சுமிக்கு புத்தி சுவாதீனம் இல்லையே. அட ஆண்டவனே, லட்சுமிக்கு பைத்தியமே முடிவு பண்ணிட்டீங்களா? சரி நான் வரேன். ஏமா அழுதுகிட்டு இருக்க, பழைய படி வலி வந்துடுச்சா? இந்த அம்மா பால நெஞ்சில வலி வர்றப்ப எல்லாம் பாலாடைய கொடுக்கறீங்களே தவிர குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. உனக்கு உடம்பு சரியில்லை லட்சுமி, கொஞ்ச நாளாகட்டும். உன் குழந்தைய உங்ககிட்ட நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேம்மா. வேண்டாத்தே வேண்டாம், அந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அது வயிற்றுல இருந்தப்போ தாப்பனை வெட்டிடுச்சு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனக்கும் தாய்க்கும் ஆகாம பண்ணிடுச்சு. அந்த குழந்தை எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. லட்சுமி இப்போ வெறுப்புல அப்படித்தான் சொல்லுவேன். நாளைக்கு உனக்கு நல்ல காலம் வந்து
உன் குழந்தைய நீ கண்ணால பாக்குறப்போ எவ்வளவு அழகா பிறந்திருக்குன்னு நீயே அள்ளி அணைச்சுக்குவேம்மா. எந்த குழந்தை அழகா பிறந்திருக்கு சொன்னீங்களே, யார் மாதிரி பிறந்திருக்கு? அதுல ஒரு அதிசயம் பார் லட்சுமி, உன் குழந்தை உன் மாதிரியே இல்ல. மூக்கு முடியுமா, பாக்குறதும் சிரிக்கிறதும் எல்லாம் அவ மாதிரியே இருக்கு. லீலா மாதிரியா? சிச்சி, உன்னுடைய சித்தி மங்கள மாதிரி. ஆமாம்மா, அப்புறம் நீ பாக்குறப்ப நீயே சொல்லுவேன். இந்தாமா. காய்க்காம பச்சை மரமா இருக்கும் போதே பட்டு போறவன. லட்சுமி, அப்படி உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுமா. ஈரத்தோட ரொம்ப நேரம் இருக்கூடாதுமா. இந்த தவட்டி குடிக்கிறதுக்கு சூடா பால் கொண்டு வரேன். இனிமே என் குழந்தை ஒரு நிமிஷம் மேலே இருக்க முடியாது. இங்க இருந்தா பிரிச்சிருவாங்க, குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது. லட்சுமி
ஒண்ணு செய்ய, கை விரல் நகெல்லாம் தீந்து போச்சு இல்லையா, கால் விரல தான் நகை இருக்குது, அதை கடிச்சு கடிச்சு துப்பேன். இத பாருமா, அந்த ராத்திரில ஆலையில கிருஷ்ணன் போஸ் தேவையா? நானும் மதுரையில ரயில் ஏறதுல பாத்துக்கிட்டு வர்றேன், இவ்வளவு பெரிய பொண்ணு இப்படி குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை வச்சு நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? சமாளிச்சுதானுங்களா ஆகணும், வைத்தியங்கிறதுக்காக கூட பிறந்த தங்கச்சி விட்டுற முடியுங்களா? வைத்தியமா? வைத்தியமா என்னங்க வைத்தியமே? ஏங்க, பருவ வயசுல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காட்டி புத்தி கலங்கி போய் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும், அதை ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க, அப்படி ஏதாச்சும்? இல்லைங்க, என் தங்கச்சி வள்ளிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் பட்டாளத்துல இருக்கிறாங்க. பின்னையே இப்படி பிரசவத்துக்காக கூட்டிகிட்டு வந்தேன், அழகான குழந்தை பிறந்து 6 மாசத்துல செத்து போச்சுங்க. ஐயோ, குழந்தைக்கு என்னங்க உடம்பு? உடம்பு கொண்டு இல்லைங்க, ஒரு நாள் என் தங்கச்சி மொட்டை மாடியில குழந்தைய கைப்பிடி சோறு மேல உட்கார வச்சு தெருவில் போறவங்க வரவங்களை வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருந்து, அப்ப திடீர்னு இது காலில் ஒரு திரள் கொட்டிடுச்சுங்க, அந்த அதிர்ச்சியில கையில இருந்த குழந்தைய நழுவ விட்டுடுச்சுங்க, 30 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்த ஒரு பச்சை குழந்தை உயிரோடு இருக்குங்களா? அன்னைக்கு பிடிச்சதுங்க இதுக்கு பைத்தியம். கேட்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னங்க செய்யறது, எல்லாம் என் தலைவிதி, அன்னிலேருந்து என் தங்கச்சி அக்கம் பக்கத்துல ஏதாவது குழந்தைய கண்டா போதும் உடனே தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சுவான், கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் தான் பிள்ளை இல்லைன்னு தோணுமோ என்னமோ தொப்புன்னு அந்த குழந்தைய கீழே போட்டுருவாங்க. இது என்னடா வம்பு, என்னைக்காவது இருந்தா கொலை பண்ணி வந்துருமோன்னு பயந்துகிட்டு வைத்தியத்துக்காக அவளை நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேங்க. ஐயோ பாவம். அது போட்டங்க, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நானும் ஒரு பைத்தியம் தான். உலகத்துல பாதி பேர் பைத்தியம் தாங்க, உங்க தங்கச்சிக்கு குழந்தை பைத்தியம், உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல அன்பு பைத்தியம், நான் ஒரு டீச்சரம்மா எனக்கு புஸ்தக பைத்தியம், இதே மாதிரி சினிமா பைத்தியம், டிராமா பைத்தியம், சீட்டு பைத்தியம், பாட்டு பைத்தியம், காசு பைத்தியம், ரேஸ் பைத்தியம், எத்தனையோ இருக்குங்களே. தெளிற நேரம் வந்தா தானா தெளிஞ்சு ஸ்டேஷன் வந்துருச்சு, சாப்பிடறதுக்கு ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு வந்துடுறேன், தங்கச்சி கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறீங்களா? பார்த்தல் ஒரு டீ மடி வள்ளி, காபி குடிக்கிறியா? காபி தண்ணி நான் குடிக்க மாட்டேன், கஞ்சி தண்ணி தான் குடிப்பேன். கஞ்சி தண்ணியா? அதுக்கு நான் எங்க போறது? இப்போ நான் குடிக்கிறேன், பாத்துட்டே இருக்கியா? வள்ளி, நான் பாத்ரூம்ல போய் புடவை கழுவிட்டு வருவேன், நீ இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும், எழுந்திருச்ச? நான் யார் தெரியுமா? டீச்சரம்மா, பெரம்பாலே அடிப்பேன். என்ன? சரி டீச்சர். புடவையெல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு பிள்ளை கையில வச்சுக்கிட்டு நிக்குது. இது இப்படிதாங்க, நினைச்சப்ப ஒரு கோலத்துல இருக்கும்.
இந்த பாருங்க, நீங்க பாத்ரூம் போயிருக்கும் போது இந்த ரயில விட்டு கீழே இறங்கி யார் குழந்தையோ தூக்கிக்கிட்டு வந்திருக்கு. தெரியலையே. இத பாருமா, குழந்தைய கொடுத்துருமா. ஒவ்வொரு ஸ்டேஷனா இறங்கி விசாரிச்சு யார் குழந்தைன்னே தெரியும். என்னடானா, எந்த கவலையும் இல்லாம குழந்தைய அணைச்சுக்கிட்டு நல்லா தூங்குது. ஏன் கவலைப்படுறீங்க? மெட்ராஸ் போய் சேர்ந்த உடனே உங்க தங்கச்சியை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு குழந்தைய வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுதான் போகுது. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குங்க. லட்சுமி, நீ இங்கே இருக்க, உன்னை எங்க எல்லாம் தேடுறதுமா? குழந்தைங்க என்னமா பேசாம இருக்க? குழந்தை என்ன பண்ண? குழந்தைய நானு சொல்லுமா, எங்க ஒழிச்சு வச்சிருக்க எனக்கு சொல்லு. இனிமே உன்னை குழந்தை யாரும் பிரிச்சு வைக்காம நான் பாத்துக்கிறேன். சொல்லுமா, எங்க குழந்தை? என்னமா உளற? நிஜமாதா, மாடியில இருந்து துப்புன்னு கீழே போட்டுட்டேன். லட்சுமி என்னம்மா, எல்லாரும் சொல்ற மாதிரி உனக்கு மூளை கெட்டு போச்சா? ஐயே, உனக்கு தான் மூளை கெட்டு போச்சு. வாமா வீட்டுல போய் பேசிக்கலாம். வாமா. முடியாது. சொல்றத கேளுமா. வா. முடியாது. வாடா. எங்க எங்க கீச்சரம்மா, என் தங்கச்சிய பாத்தீங்களா? இல்லையா? பள்ளி 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 அதனாலதான் உங்கள கையில குழந்த, கண்ணுல பீதி, பதுங்கி ஒதுங்கி போய் நிக்கிறீங்க. என்ன முடிக்கிற வித்த விட்டா? பார்த்தாலே தெரியுது வரையா. சரி சரி, குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற இப்படி வெளியில வந்து ஓரமா குந்து பாவா. அடா வாமா, நான் கைய கழுவனா. யாருகிட்டடா பேசிட்டு இருந்த? யாரோ ஒரு பொம்னாட்டின கையில கை குழந்தையோட வித்த வீட்டுல ஏறிட்டா போல் இருக்கு. பாத்ரூம்ல ஒளிஞ்சுகிட்டு இருந்தா. அப்படி ஓரமா போய் குந்துமான்னு ஒரு மிரட்டு மிரட்டின. ஐயோப்பா, குழந்தையோட இருக்காங்க, உள்ள வந்து படுத்துக்கு சொல்லு. நீ மேல படுத்துக்க. சரிதானே குழந்தை? குழந்தையம்மா. அம்மோ, கை குழந்தைக்காரம்மா. காதை விழுந்துதா? குழந்தையா வச்சுக்கிட்டு அங்க திண்டாடுற, இப்படி உள்ள வந்து தூங்க. வரமாட்டியா? இதோ பாரு, உன் கையில டிக்கெட்டு கிடையாது. உன்னை பிச்சைக்காரி நினைச்சு போலீஸ்காரன் குடிச்சிட்டு போடுவான். வாமா. பாடம் என்னங்கடா இது, உபகாரம் பண்ணா கூட ஒத்துக்க மாட்டாங்க போல் இருக்க. உள்ளவா. எல்லாம் என்னால வந்தவன், கொற்ற மணியில குழந்தைய பார்க்க வந்தாலேன்னு தீ கையில கொடுத்தேன். இப்படி பழைய என் மேல போட்டுட்டேம்மா. என் அதிர்ஷ்டத்தை சொல்லணும்,
புள்ளதான் தப்பு தண்டா பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டானே. மருமகளை பார்த்தாவது மனசை தேத்துக்கலாம்னு நினைச்சேன். இவ்வளவு இப்படி புத்தி கெட்டு போயிட்டான். குறுத்து வாழை மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன். அந்த பேத்தி முகத்தை பார்த்து பூரிச்சு போறேன். போச்சு, அதுவும் போயிடுச்சு. ஒண்ணும் போயிடல. ஏன் எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி பழக்கணும் பாருங்க. நீங்க எல்லாம் கேட்டா லட்சுமி சொல்லாது, நான் கேட்டா தான் சொல்லும். லட்சுமி மடே, உங்ககிட்ட சொல்ல வேணாம், என்கிட்ட சொல்லு. குழந்தைய யாரு குடிசலையா வச்சிருக்கியா? போனா போது, குழந்தை கொடுத்துறியா? எல்லாரும் அழுறாங்க பாத்தியா? சின்ன பண்ண, உங்க மகளையும் குழந்தையும் பிரிச்சுட்டேங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டீங்களே. இந்த பாருங்க, லட்சுமியும் குழந்தையும் இனிமே உங்க பார்வையில் இருக்கட்டும். குழந்தைய மட்டும் இப்ப எங்க கண்ணில காட்டுங்க. ஏங்க நீங்க எரிகிற நெருப்புல என்னைய ஊத்திக்கிட்டு என் மகதான் பொத்திக்கிட்டு வளர்றா? யோ, இதுதானே வேணாங்கிறத. மாடியில இருந்து நான் குழந்தைய தூக்கி எறியறப்போ நீ தானே வந்து பிடிச்சுக்கிட்டே. அப்பதான் அவர் பயப்படுறாரு. சம்பந்தி, இவருக்கு நாலு கொடுத்தா தான் தெரியாது. உங்க மகனுக்கு தான் புத்திக்கிட்டு போயிருக்குன்னா நீங்களுமா? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எல்லாரும் சும்மா இருக்க. லட்சுமி, உனக்கு ரொம்ப களப்பா இருக்குல்லமா, நீ போய் ஓய்வு எடுத்துக்க. லட்சுமி வாமா, செத்த படுத்து தூணினா எல்லாம் சரியா போயிடும். லட்சுமி வாமா. ஐயா, என்னடாச்சு? ஆளு காலு சுத்து வட்டான முறை தேடி அலைஞ்சு பார்த்தாச்சுங்க, குழந்தைய கண்டே பிடிக்க முடியலீங்க. ஒருவேளை குழந்தை சும்மா இருக்கப்பா, அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது. எனக்கு ரொம்ப குழந்தை எங்கேயோ பத்திரமா இருக்குன்னு தான் தோணுது. நமக்கு வசதி வந்துட்டா செக்ரட்டரின்ற பேர்ல உள்ள வந்துட்டோ நம்ம சீக்ரெட் எல்லாம் வெளியே விட்டுடுவான். நான் அப்படி இல்லைங்க. ஒரு கலைஞனை கெடுக்கிறதே அவனை சுத்தி இருக்கிற காக்கைகள். வாழ்க்கையும் காக்கையும் ஒண்ணுதான், ரெண்டுமே பறக்கிற நேரத்துல பறக்கும், உட்கார்ற நேரத்துல உட்கார்ந்துடும். இப்ப நான் அயல் நாட்டுக்கு ஏன் பறந்துட்டு இருக்கேன்? பறக்கிற நேரம் ஷடாப் யுவர் நாஸ்டி மவுத்தஸே.
சங்கீதத்துல நான் கத்துன்றது கையளவு, கத்துக்க வேண்டியது கடல் அளவு. அதனால்தான் கடல் கடந்து நான் போறேன். நீங்க எங்க இருந்தாலும் உங்க இதய வாழ்த்துக்கள் என் கூடவே இருக்கணும் சார். அதுல என்னடா நோக்கு சந்தேகம்? குருவே குருவே, நீங்க இசையில மட்டும் இல்ல அறிவில கூட மேலதா. இப்படி ஐஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பை தி பை, நீ எப்பப்பா கிராமத்துக்கு போற? அடுத்த வாரமே போகலாம்னு இருக்கேன் சார். எங்க அப்பா கிட்ட பட்ட கடன் அடைச்சிட்டு என் சம்சாரத்தையும் குழந்தையையும் இங்கே கூட்டிட்டு வந்துடலாம்னு இருக்கேன். நல்ல காரியம் நல்லபடியா நடக்கட்டும். நம்ம ஏர்போர்ட் தெரியாம மாடியில நிறுத்திக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்து பத்திரமா ஒரு இடத்துல சீக்கிரம் சொல்லுமா. நான் சொல்ல மாட்டேன், நீ கேட்டு அழுதுடுவ. நான் இப்ப அழற மாதிரி இல்ல, சிரிக்கிற மாதிரி இல்ல, சொல்லுமா. ஒரு இடத்துல குழந்தைய பத்திரமா யாருக்கும் தெரியாம சொல்லுமா. கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுட்ட. உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. மாம்பழம் இதை எழுத்துல எடுத்துக்கிட்ட மாமனும் சுந்தரி ஜனக்கு சுந்தரி.
தத்தரி தத்தரி ஜித்தரி ஜித்தரி தத்தரி தனக்குத்தான் ஜூனுக்குத்தான் தனக்குத்தான். அல்ல மாம்பழம் இது தேன் பழம், இது சேலத்திலே காப்பு காய்ச்ச மாம்பழம், இதை இடத்திலே எடுத்துக்கிட்டான் மாமனும். நான் கூட குறைய வேலை சொல்லாம கொடுத்து விட்டேன், அதை கொடுக்குறப்போ அவன் மனசே எடுத்துக்கிட்டேன். நான் கூட குறைய வேலை சொல்லாம கொடுத்து விட்டேன், அதை கொடுக்குறப்போ அவன் மனசே எடுத்துக்கிட்டேன். இது சேலத்தில் கோபு கோஜ மாம்பழம், இதை இடத்துல எடுத்துக்கிட்டோம் மாமனும். இருபது அம்ச திட்டங்களால் நாட்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதை இன்னமும் மக்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் பம்பாயில் நடந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை முடிவடைந்தது. அடுத்ததாக பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் மோகன முரளி அவர்களுடன் ஒரு சிறிய பேட்டி. வணக்கம் மிஸ்டர் மோகன் முரளி. வணக்கம். இவர் தான் புருஷன். இவரா? இதுக்கெல்லாம் காரணம் இவர் பிரபலமான சினிமா பாடகராச்சே. புருஷன் பேர் கண்ணன்ல சொன்னேன். உங்களுடைய சொந்த பெயரு மோகன முரளி தானா? என்னுடைய சொந்த பெயர் கண்ணன். இவரே தாங்க அத்தான் தாங்கது. அத்தா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. குழந்தை பாருங்க தா, இத பார்க்க கூட நீங்க வரலையே. பாருங்க பாருங்க தா. நாளைக்கு உன் வீட்டுக்காரர்கிட்ட கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு இருக்க பேரு புகழ் காரு கௌரவம் இதெல்லாம் பாக்குறப்போ ஐ அம் ரியலி ஹாப்பி. எவ்வளவு நாளா எங்க இருந்த? நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். நாளைக்கு நான் எங்க இருப்பேனோ? காட் ஒன்லி நோஸ். இல்ல லீலா, இனிமே நீ இங்கதான் என்னோடதான் இருக்கணும். நீ இங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதி. என்ன கண்ணன், உங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல்? அமோகமான புகழ், ஆடம்பரமான பங்களா, அழகான மனைவி. உண்மைதா, அழகான மனைவின்னு சொன்ன பாரு. அவளாலதான் எனக்கு நிம்மதி இல்லை. என்னது? லட்சுமினால உங்க நிம்மதியே போயிடுச்சா? ஆமா, லட்சுமியை குழந்தைய அழைச்சிட்டு வரதுக்காக கிராமத்துக்கு போனேன்.
அங்க அவளையும் அண்ணன் முத்தும் ஆடி பாடிட்டு இருந்த காட்சியை இப்ப நினைச்சா கூட அசிங்கமா இருக்கு. கண்ணன், இது எனக்கு ஆச்சரியமாவே படல. லக்ஷ்மி உங்களதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தவிர, ஆனா அவன் மனசு பூரா முத்து மேலதான் இருந்தது. இது எனக்கு அப்பவே தெரியும். உண்மையாவா? எங்க அக்கா மனசு எனக்கு இல்ல தெரியும். நாட்டுப்புறம் நாட்டுப்புறத்தோடதான் சேரும். நாகரிகத்தோட சேருமா? எஸ் மோகன முரளி, என்னது எல்லாரும் வந்துட்டாங்க? ஓகே, நான் ரெக்கார்டிங் போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் இங்கே இருக்கணும். ஓகே. பிடிக்கல முகத்துல முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அக்காவ அவ புருஷன் ஏத்துக்க தயாரா இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அழாதம்மா, அழாத லட்சுமி. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவர் மனசு மாறத்தான் போகுது. அப்ப நம்மளே வந்து நேரில் பேசிக்கலாம். வாமா வாமா. என்ன டாக்டர்? எனக்கு என்னமோ பலத்த ஏமாத்தத்தினாலேயோ இல்ல மிகப்பெரிய துயரத்தினாலேயோ இந்த பெண்ணோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தோன்றது. இதுக்கு நீங்க என் மாதிரி ஒரு பிசிஷியனை வச்சு பாக்குறத விட மெட்ராஸ்க்கு போய் ஒரு சைக்காட்டிஸ்ட் அதாவது மனநோய் நிபுணர் ஒருத்தர் வச்சு பாக்குறது பெட்டர்னு எனக்கு தோன்றது. நீங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. எங்க அம்மா தான் இது ஏதோ காத்து சேட்டேன்னு மலையாள வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க. மிஸ்டர் முத்து, இந்த பொண்ணோட புருஷன் எங்க இருக்காரு? ஏங்க, இந்த பொண்ணோட புருஷனையும் பக்கத்துல வச்சு வைத்தியம் பார்த்தா சீக்கிரமா குணமாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த தருதல பையதான். நான் நாளைக்கே மெட்ராஸ் கூட்டு போறேங்க. இந்த அட்ரஸ் போய் பாருங்க, உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. நன்றி. இவன் பேர் கண்ணன் இல்ல சினிமாவுல இதெல்லாம் சகசம். எதையா சகசம்? கருப்பாயின்னு வருது, கனகஸ்ரீன்னு வச்சுக்கிறது, சுப்தாயின்னு வருது, சுபஸ்ரீன்னு வச்சுக்கிறது. உங்களை என்னை கேட்டா வச்சுக்கிறது. பாக்குறதுக்கு நல்லா இல்லாத போனாலும் கேட்கறதுக்காக நல்லா இருக்குல்ல. இவ வீடு தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? சினிமாக்காரங்க ஓடுனா என் ரிக்ஷா தானே வச்சுக்கணு போவோம். ரொம்ப சுத்தாமே, சீக்கிரம் போப்பா. லட்சுமி, லட்சுமி, குழந்தை அழுதுகிட்டு எங்க போயிட்ட? லட்சுமி, அன்புள்ள அம்மா, என்னையும் என் குழந்தையையும் என் கணவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சென்னை போன்ற அனாதைகளுக்கு இடம் தருவதற்காகத்தானே சென்னையில் இவ்வளவு பெரிய சமுத்திரம் இருக்கிறது. எப்படியாவது என் குழந்தையை என் கணவரிடம் சேர்த்து விடுங்கள். அன்புள்ள லட்சுமி, பாவமே, இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? வந்துட்ட. என்ன வேணும்? மோகன முரளி வேணும். மோகன முரளியா? என்ன தேவையா சொல்றீங்க?
அண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்கணும். அவர் அண்ணனே நான் தாங்க. உங்க முதலாளி கிட்ட போய் அவர் அண்ணனும் அவர் சம்சாரமும் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அண்ணனே நீங்க தானா? கொஞ்சம் இருங்க, அண்ணன் கிட்ட போய் சொல்றேன். உன் புருஷன் வரப்போறான். அவன் யாரவ? என்ன பேசிக்கிட்டே வா. இரு. அண்ணா, உங்க அண்ணன் உங்க சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தேடி வந்திருக்காங்க. ஓஹோ, அன்னைக்கு வந்து அவமானப்பட்டது பத்தாதுன்னு இன்னைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்காளோ? வேலைக்கு ஓனா சாச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அடுப்பு. இப்படியே பச்சையா சொல்லவா இல்ல பச்சை பச்சையா சொல்லவா? இடிய ஓடாங்கிற. அவர்கிட்ட சொன்னாங்க உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லையா. அவரு அண்ணன் வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? அட சொன்னங்க சொன்ன. நீங்க சொன்னது அப்படியே அவர்கிட்ட சொன்ன, அவர் சொன்னது அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்ட. உங்க முடிவு எப்படி? சம்சாரத்தோட மாந்தோப்புல நீங்க ஆடி பாடுனீங்களே, அதை விட இது ஒண்ணு கேவலம் இல்லை. கண்டா காத்தாதீங்க. என் கண்ணாலையும் பார்த்தேன், வாழ்வும் வசதியும் வந்த பிறகு மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக ஆசியா கிராமத்துக்கு ஓடி வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் ஆன ஆட்டத்தை அங்கதான் பார்த்தேன். தம்பி, உன் கோபத்தோட நியாயம் எனக்கு இப்ப புரியுதுடா. லட்சுமிக்கு புத்தி சாதீனம் இல்லாம போய் அவ இழுத்த இழப்புக்கும் ஆன ஆட்டத்துக்கும் நம்ம குடும்பமே ஈடுகொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப விதி ஒண்ணு அங்க அனுப்பி வேடிக்கை பார்த்திருக்கேன். என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து என்னையா பைத்தியமாக்க பாக்குறீங்க? இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருப்பான். ஆனா அது உங்க மேல ஏற்பட்ட ஆசை பைத்தியம். தம்பி, என்ன இது வேண்டாம் சொல்லு. ஆனா ஒரு கோபம் அறியாத இவமேல ஒரு பழைய தூக்கி போட்டியே, அதை தாண்ட என்னால கொடுக்க முடியல. ஒன்னையும் பிரிஞ்சு குழந்தையும் பிரிஞ்சு இப்படி பைத்தியமா இருக்காளே, அவ பாவம் என்ன சும்மா விடாதுடா. என்னது குழந்தை பிரிஞ்சு பைத்தியமா இருக்காள்? என்னென்ன புது கதை அழைக்கிறீங்க? கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு இதே வீட்டு வாசல்ல இவளே வந்து நின்னு இருக்கா. என்னது குழந்தைய தூக்கிக்கிட்டு இவ இந்த வீட்டுக்கு வந்தாளா? ஆமாங்க, இது வரைக்கும் குழந்தை நானும் லட்சுமி தான் அன்னைக்கு குழந்தையோட வந்தோம். இவ லட்சுமி இல்ல, வள்ளி. சமுத்திரத்துல விழுந்து செத்து போறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் வந்தேன். அண்ணே, என்ன மன்னிச்சிருந்த அதெல்லாம் இருக்கட்டும்டா. வா, முதல்ல லட்சுமியை கண்டுபிடிச்சு காப்பாத்தும். அம்மா, நீங்க வீட்டை பாத்துக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம ரயில விட்டு ஓடி வந்திருக்கேம்மா. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? இல்லைங்க, நான் வள்ளி இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதம்மா. நல்ல வழியா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வா போலாம். ஐயோ, நான் வள்ளி இல்லைங்க. ஆமா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதம்மா. லட்சுமி, லட்சுமி, என்னம்மா இது? ஊரை விட்டு சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். லட்சுமி, என்ன மன்னிச்சம்மா. அண்ணனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னங்க இது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லட்சுமின்னு கூப்பிடுறீங்க? இது என் தங்கச்சி வள்ளிங்க. இல்லப்பா, உன் தங்கச்சி வள்ளி எங்க வீட்டுல பத்திரமா இருக்கு. அது எப்படிங்க? ரெண்டு பேர் உருவமும் ஒன்னா இருந்ததுனாலதான் இவ்வளவு கோளாறும். எங்க குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்துதான்? சீக்கிரமா குழந்தைய கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே எல்லாம் விளங்குச்சு. வா, வீட்டுக்கு போலாம். எங்க என் தங்கச்சியும் குழந்தைய அங்கேயா விட்டுட்டு வந்திருக்கீங்க? ஏப்பா, ஐயோ, அது குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. என்ன
கண்டா போதும், உடனே தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சமா கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் தான் பிள்ளை இல்லைன்னு தோணுமோ என்னவோ துப்புன்னு அந்த குழந்தைய கீழே போட்டுருவாங்க. அந்த பைத்தியக்கார பொண்ணு வள்ளி திடீர்னு நம்ம குழந்தைய சுத்தி வெளியில ஓடி வந்துச்சுங்க. நானும் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அந்த பொண்ணு இந்த ரயில்வே லைன்ல இறங்கி எங்கேயும் ஓடிடுச்சுங்க. குழந்தை தூக்கிட்டு விட்டாளா? குடும்பலட்சுமி வள்ளிக்குதான் சரியா போச்சு. அப்ப தம்பி நானும் புறப்படுறேன்டா. என்னென்ன
நீங்க எப்போ இங்கதான் இருக்கணும். அதை பண்ண முடியும். உனக்கு தொழில் இங்க, எனக்கு தொழில் கிராமத்துல. அவங்க அவங்க தொழில அவங்க அவங்க பாக்கணும். அதான் வாழ்க்கை கேளுங்க. சொன்னாலும் சொன்னீங்க, முத்து போல ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப நான் போய் என் தொழில கவனிக்கிறேன். வர வர லட்சுமி அக்கா, அடிக்கடி வந்துட்டு இருங்க. வராம இருப்பனா என் பள்ளிக்கூடத்துக்கு தான் ஒரு நியூ அட்மிஷன் காத்துட்டு இருக்கேன்.